வரணுமா? குட் ஆஃப்டர்நூன். ஏன் வரல நீங்க? ரெண்டு மூணு பேர் புதுசா இருக்கீங்க, கேட்டுக்கானோ? லீவா? இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கீங்க, பார்த்துருக்கேன். நேத்தியா வரல? அவ்வளோதானா? அவ்வளோதானா? இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களா? டெய்லி ஒரு இடத்துல உட்காந்தா எப்படி தெரியும்? அப்படிங்களா? சரி, அவ்வளோதானா? இவ்வளோதான் ஸ்ட்ரென்த் தான். சரி, இனியோட ஃபைனல் கிளாஸ் சரிங்களா? எக்கனாமி முடிஞ்ச வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ரிமைனிங் 1-2 டாபிக்ஸ் எண்டில் சொல்கிறேன் சரிங்களா? என்ன ரெஃபர் பண்ணணும், ரிமைனிங் டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும், ஃபார் ஸ்கீம்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட், அதெல்லாம். பட் சிலபஸில் இல்லை, மேபி கேட்டால் கேட்கலாம் சரிங்களா? ஏன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் உங்களுக்கு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸு, பாவர்ட்டிக்கான ஸ்கீம்ஸு, ஹெல்த்துக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஸ்கீம்ஸ் ஃபார் இயர்ஸ், அதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம் சரிங்களா? அடுத்த டாபிக் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், தொழிற் கொள்கைகள் சரிங்களா? தொழிற் கொள்கைகள் இங்கிலீஷ்ல இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி சரிங்களா? தொழிற் கொள்கைகள், தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிற் கொள்கைகள் சரிங்களா? இந்த டாபிக் சிலபஸ்ல இருக்கு இல்லையா? தொழில் கொள்கைகள், தொழில் வளர்ச்சி இல்லையா? இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பார்க்கவே இல்லையா சிலபஸை? பி ஆன் த சிலபஸ் சரிங்களா? சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதை ஸ்டிக் டு இட், அவ்வளோதான். அதுல இருந்து என்ன கேட்டாலும் தப்பு பண்ணக்கூடாது. அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ், அது சிலபஸ்னா அதுவும் சிலபஸ்ல இருக்கிறது தான், பட் டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நேஷனல் இன்கம்னா நேஷனல் இன்கம்குள்ளதான் ஜிடிபி, ஜிஎன்பி எல்லாமே இருக்கு சரிங்களா? அப்படி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ பாவர்ட்டினா பாவர்ட்டிக்குள்ள பாவர்ட்டிக்கான ஸ்கீம்ஸும் இருக்கு. நம்ம ஒன்லி என்ன பாவர்ட்டினா மட்டும் படிச்சுட்டு போறது கிடையாது. அவங்க ஒரே ஒரு கீ லெட்டர் தான் கொடுப்பாங்க, அந்த கீ லெட்டரோட பேசிக் திங்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா? தொழில் கொள்கைகள் இந்தியா ஆசியாவின் 3வது முக்கியமான பொருளாதாரம். இந்தியா ஏசியாஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி. இந்தியா ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரம் ஆகும் சரிங்களா? உலகத்தில் எத்தனாவது? 7th 6th இல்லையா? 6வது மிகப்பெரிய எக்கனாமி சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசியா அப்படின்னு கேட்டாதான் 3rd சரிங்களா? இது வந்து புக்கு. வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் 6th, கரண்ட் அஃபேர்ஸ் மேபி 5th கூட வரலாம். ஃப்ரான்ஸை பீட் பண்ணி 6th பிளேஸ்லேயே போயிருக்கு. 2.57 ட்ரில்லியன் USD ஜிடிபி சரிங்களா? அதுதான் இந்தியாவோட இன்னைக்கான விஷயங்கள், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழில் கொள்கைகள். மொத்தம் 5 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சரிங்களா? மொத்தமாக இது வரைக்கும் எத்தனை தொழில் கொள்கைகள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா 1991 வரைக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு பாலிசிஸ் போட்டிருக்கலாம், பட் அன்டில் 1991 வரைக்கும் 5 இருக்குது சரிங்களா? 5 பாலிசி எடுத்துகிட்டு வராங்க. அதில் மேஜராக வந்து ஃபஸ்ட்டு 2 பாலிசி தான் எப்பவுமே கேட்பாங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 பாலிசி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாலிசி, முதல் தொழில் கொள்கை, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 சரிங்களா? 1948 செகண்ட், 1956 3rd, 1977 இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா? 1977 3rd, 4th 1980 1980, 5th வந்து 1990 to 91. பட் மேஜரா இப்ப நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும்தான் சரிங்களா? 48 and 56, இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டுக்கோங்க, தொழிற்கொள்கை 1948. இது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இல்ல முன்னாடியா? இண்டிபெண்டன்ஸ் அப்புறமா. இதுலாச்சும் தெளிவா இருங்க. 47 தான் இண்டிபெண்டன்ஸ் சரியா?
ரிப்பப்ளிக் வந்து 1950. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதுங்க, எல்லா பாலிசியுமே அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தால் பிரிட்டிஷோட பாலிசி, பிரிட்டிஷ் எடுத்துகிட்டு வந்த பாலிசி, சரிங்களா. தொழிற்கொள்கை 1948, சரிங்களா. டாபிக் போட்டுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948. சில பாலிசியை ஏன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ், ஓகேங்களா, August 15 எல்லாருக்குமே தெரியும். அப்படி இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே, இண்டஸ்ட்ரியை தூக்கிட்டு போக முடியாது, பட் அதில் இருக்கிற மூலதனம், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப், புரியுதுங்களா, வேஜஸ், ஒர்க், இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்தியா என்ன பண்ணணும்னா, அதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ பிரிட்டிஷ் வந்து இங்கே ஒரு ஜூட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு கிளாத் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த மிஷின் எல்லாமே முக்கவாசி எடுத்துகிட்டு போயிடறாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படுறதெல்லாம். அப்போது இந்தியா என்ன பண்ணுதுன்னா, அவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, நம்ம ஒரு பாலிசியை போட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு 1948 ஃபஸ்ட்டு ஒரு பாலிசியை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் எடுத்துகிட்டு வராங்க, சரிங்களா. ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் கிடையாது, கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த பாலிசி தனியாக வந்துருச்சு. 1948 ஃபஸ்ட்டு எடுத்ததுல என்னன்னா, ஹெவி இண்டஸ்ட்ரி, சரிங்களா, அதாவது பப்ளிக் செக்டர், பொதுத்துறை அப்படின்றத முக்கியமா வைக்கிறாங்க, சரிங்களா. ரெண்டாவது தனியார், பிரைவேட் செக்டர். இந்த தனியாருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதே இல்லை, சரிங்களா. ஒன்லி வந்து பொதுத்துறைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த பாலிசி எப்போ வருதுன்னா, 6th April 1948 அப்போ எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த பாலிசியில என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, பொதுத்துறைனா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. அப்புறம் பொது மற்றும் தனியார் துறை ரெண்டுமே கலந்தது, சரிங்களா, அது பப்ளிக் கம் பிரைவேட் செக்டர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்புறம் என்டையர்லி பிரைவேட் ஒன்று, இப்போ நேற்று கூட சொன்னேன் இல்லையா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாடுகள்னா பிரைவேட் செக்டர், ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கும்ன்ட்டு 1948 அது மாதிரி அந்த பாலிசி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கம்பெனி பிரைவேட்டில் ஆரம்பிக்குன்னா எக்கச்சக்க ரூல்ஸ் இருந்தது. 1990-91 எல்பிஜி மாடல் பார்த்துருப்ப இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் லிபரலைஸ் பண்ணாங்க, புரியுதுங்களா, புரியுதுங்களா. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்ட்டு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் பண்ணதுனால தான் கொஞ்சம் ரூல்ஸ் கம்மியாச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா, அந்நிய முதலீடு வந்து இந்தியாவுக்கு அதிகமாக கிடைச்சிது அதுக்கப்புறம் தான், ஓகேவா, புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பாலிசி, ஓகே, இந்த பாலிசியை எழுதிக்கங்க. இந்த பாலிசி தான் ஃபஸ்ட்டு இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரமாக இருக்கும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுது, சரிங்களா. இந்தியா இஸ் என்ன மிக்ஸ்டு எக்கனாமி, இந்தியாவை ஒரு கலப்பு பொருளாதாரமாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், IPR, ஓகேங்களா, தொழிற்கொள்கை 1948. அண்ட் தென் லாஸ்ட்டாக காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லையா, சணல் தொழில், ஜூட், அது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான், சரிங்களா, டு ப்ரொடெக்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த பாலிசி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசல்யூஷன் 1956, சரிங்களா, டேட்லாம் இல்லை, ஒன்லி 1956. ஸோ இந்த பாலிசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, கனரக தொழிலகங்கள் அப்படின்ட்டு எடுத்துட்டு வராங்க, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா, கனரக தொழிற்சாலைகள், தொழிலகங்கள், சரிங்களா, ஹெவி இண்டஸ்ட்ரீஸை வந்து மெயினாக வச்சு எடுத்துகிட்டு வராங்க, லைக் ரயில்வே, அயர்ன், ஸ்டீல், எக், ஓகேங்களா, இது மாதிரி ஹெவியாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா. இந்த இது வந்து மெக்லனோபிஸ் மாடலை அடிப்படையாக வச்சு தான் வருது, சரிங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மெக்லனோபிஸ் மாடலை அடிப்படையாக வச்சு தான் இந்த தொழிற்கொள்கை வந்து எடுத்துட்டு வராங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வட்டாரங்கள், ஓகேங்களா, வட்டார வேற்றுமைகளை குறைக்கிறது, சரிங்களா, ரெடியூசிங் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். இந்திய முதலீடுகளின் தேவையை அதிகரிக்கிறது, ஓகேங்களா, இன்க்ரீசிங் நீட் ஃபார் ஃபாரின் கேபிட்டல், இன்க்ரீசிங் த நீட் ஃபார் ஃபாரின் கேபிட்டல். இப்போ செகண்ட் பாயிண்ட் சொன்ன இல்லையா, அதை படிங்க, ஓகே, ரீஜனல் டிஸ்பாரிட்டினா என்ன, வட்டார வேற்றுமைகள்னா என்ன,
என்ன சொல்லுங்க, வட்டார வேற்றுமைகள்லாம் என்னது? ஓகே சரி, சென்னையில் ஏன் நிறைய ஐடி கம்பெனி இருக்கு, ஏன் அரியலூரில் ஐடி கம்பெனி இல்லை? சென்னையில் ஐடி கம்பெனி அதிகமாக இருக்குல்ல. ஓகே, மகேந்திர சிட்டி எடுத்துங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி கம்பெனி. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சுதா. ஏன் அங்கேயே அதிகமாக இருக்குது, ஏன் இங்கே திருமங்கலத்தில் ஏன் ஐடி கம்பெனி இல்லை? ஐ மீன் மகேந்திர சிட்டி மாதிரி ஏன் திருமங்கலம் இல்லை? அட்மாஸ்பியர், அப்புறம் ஓகே, அப்புறம் ஏ இங்கே பண்ண முடியாதா? இங்கே போக்குவரத்தே இல்லையா? திருமங்கலம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா கிடையாதா சென்னையில்? ஆ, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு முன்னாடி எல்லாமே அங்கேயே போய் கூஞ்சிட்டாங்க, அதுதான் காரணம் சரிங்களா. அதுதான் வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், ஒரு இடத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், இன்னொரு இடத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரியும் பார்க்கறது பீப்புள் கண்ணோட்டத்திலே. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இங்கே ஒரு லேண்டு எக்கச்சக்க கோடியில் விற்கும் சரிங்களா, இதே லேண்டு ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதே காசுக்கு அதை விட அதிகமாக லேண்ட் வாங்க முடியும். பிகாஸ் மக்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் அதோட வேல்யூ வந்து இருக்கு. அதுதான் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். அது மாதிரி வட்டார வேற்றுமைகள் கவர்மெண்ட்டே ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல போயிட்டு ஆரம்பி, இந்த இடத்துல போயிட்டு ஆரம்பி, இந்த இடத்துல போயிட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த இடத்துல வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல வறுமை அதிகமாக இருக்கும், எங்கே வந்து தொழில்கள் தொடங்கினா 4 பேர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களோ, சேம் டைம் கவர்மெண்ட், ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் செக்டர் ஓகேங்களா, ப்ராஃபிட் மோட்டிவேட்டட் கிடையாது, சர்வீஸ் மோட்டிவேட்டட். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே சேவையை அடிப்படையாக வச்சு தான் இயங்கும், புரியுதுங்களா? அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதுதான் வட்டார வேற்றுமைகள். தேர்ட் பாயிண்ட் படிங்க, நீட் ஃபார் ஃபாரின் கேபிட்டல். ஸோ இந்திய முதலீடுனா, ஸோ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபாரின்லேருந்து நீங்கள் ஏதாவது ஃபண்ட் அனுப்புங்க, ஃபாரின் அந்நிய முதலீடு, அந்நிய செலவாணி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஊக்குவிக்கிறாங்க, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் தரோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த பிளான்ல, புரியுதுங்களா? ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் 1960 to 1961 ஓகேங்களா, அப்போ தான் இதை ஒரு ஓகே 1960 to 1961 பைலட் ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அதை ஆரம்பிச்சுட்டு 1966 அப்புறம் தான் அது இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க, ஒரு 5 இயர்ஸ் பார்க்குறாங்க, அதனால என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. பிகினிங்கில் ஒரு பைலட் ப்ராஜெக்ட், அதாவது பசுமை புரட்சி எப்போது ஆரம்பித்தாங்க, எப்போது வந்து பைலட் ப்ராஜெக்டாக வந்தது ஓகேங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா 1960 to 1961. பட் எப்போதுலேருந்து கம்ப்ளீட்டாக நேஷனல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1966 to 1967, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த பீரியட் ஃபுல்லாகவே சரிங்களா. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது யாரு? வேர்டு காயின் பண்ணது ஓகேங்களா. பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? படிக்கலையா, படிச்சிருக்கீங்களா? வில்லியம், பாதி பேர் சொல்லிட்டேன், மீதி பாதி பேர் யாராவது சொல்லுங்க சொல்லுங்க. வில்லியம் கேண்டே, வில்லியம் கேண்டே சரிங்களா, அவர் தான் பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் வேர்டை டிஃபைன் பண்றது. வில்லியம் கேண்டே, கேண்டே GANDE கேண்டே சரிங்களா, வில்லியம் கேண்டே. இந்தியாவில் யாரு? எம் எஸ் சுவாமிநாதன் சரிங்களா, அது எல்லாருக்கும் ஜென்ரலாக பசுமை புரட்சின்னு கேட்டால் எம் எஸ் சுவாமிநாதன், பட் நார்மலாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு சரிங்களா. பட் ஆனால் இந்தியா இந்தியான்னும் போது இந்தியாவில் மட்டும்தான் சொல்லுவாங்க, அதர் பீப்புள் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மற்றும் நெல், ரைஸ் அண்ட் வீட் சரிங்களா, அதுதான் முக்கியமான. நெக்ஸ்ட் வானவில் புரட்சி, ரெயின்போ ரெவல்யூஷன். ஒட்டுமொத்த எல்லா ரெவல்யூஷனுமே ரெயின்போ ரெவல்யூஷன் சரிங்களா. அதுல ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன், இது வந்து வேளாண்மை ஓகேங்களா. ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ரெயின்போ ரெவல்யூஷன் கிட்ட வானவில் புரட்சி சரிங்களா, அதுக்கு கீழே இப்போ சொல்றதெல்லாம் அப்படியே 1, 2, 3 போட்டு எழுதிக்கோங்க. இப்போ என்னென்னலாம் புரட்சி வந்து கிரீன், எல்லோ, ரெட், பிளாக் எல்லாமே வருதோ அது எல்லாமே சேர்ந்தது தான் வானவில் புரட்சி சரிங்களா, ரெயின்போ ரெவல்யூஷன். சப்போஸ் வந்து ரெயின்போ பின்வருவற்றுள் எவை வானவில் புரட்சியை குறிக்கும் கொடுத்துட்டு ஒரு 3 கொடுத்துட்டு இவை அனைத்தும் அப்படின்னு கூட இருக்கும் சரிங்களா. ஃபுல்லாக படிங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பசுமை புரட்சி தான் வானவில் புரட்சி அப்படின்னு டிக் பண்ணுறாதிங்க, அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாக வச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி ஃபுட் கிரீன்ஸ் ப்ரொடக்ஷன், கிரீன் ரெவல்யூஷன் ஐஃபன் அக்ரிகல்ச்சர்
ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், உணவு தானிய உற்பத்தி, சரிங்களா? பசுமை புரட்சி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி. செகண்ட், ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி, பால் பொருட்கள், மில்க், மில்க் ப்ராடக்ட்ஸ். சொல்லுங்க. விஎஸ் குரியன், சரிங்களா? ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் விஎஸ் குரியன். நெக்ஸ்ட், நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷன், ஃபிஷ், மீன், சரிங்களா? ப்ளூ எல்லோ அப்படி மட்டும் எழுதிக்கோங்க, எல்லாத்துலேயும் ரெவல்யூஷன் புரட்சின்னு எழுதிட்டு இருக்காதிங்க, சரிங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட், எல்லோ ரெவல்யூஷன், மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸ், ஆயில் சீட்ஸ். நெக்ஸ்ட், தங்க புரட்சி, கோல்டன் ரெவல்யூஷன், சாரி, பழங்கள், ஆப்பிள், சணல் கிடையாது, சரிங்களா? கோல்டன் ரெவல்யூஷன் தான் தோட்டக்கலை வரும், ஏன்னா அதில் தான் ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்து வருது, சரிங்களா? பிளாக் ரெவல்யூஷன், சணல்காக சொல்றாருங்க. தங்க புரட்சி வேற, பொன் புரட்சி வேற. பொன் புரட்சி தான் வந்து வெள்ளி வந்து, சரிங்களா? பிளாக் ரெவல்யூஷன், பிளாக் பெட்ரோலியம், சரிங்களா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. வெள்ளி புரட்சி, முட்டை. கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம், கருப்பு, வெள்ளி, முட்டை புரட்சி, சில்வர், எக் ரெவல்யூஷன். பிங்க் ரெவல்யூஷன், சரிங்களா? சிவப்பு புரட்சி, தமிழ்ல இளஞ்சிவப்பு இல்ல சிவப்பு புரட்சி. ஆமா, சிவப்பு புரட்சி, இளஞ்சிவப்பு வந்து, சாரி, ஆனியன் வந்து ரவுண்ட், ஒரு நிமிஷம், ரவுண்ட் தான் வந்து பொட்டேட்டோ, சரிங்களா? பிங்க் ரெவல்யூஷன் வந்து ஸ்ட்ரிம், அப்படியா? அதெல்லாம் அதில் கொடுக்கவே இல்லையா? எக்கச்சக்கமாக படிச்சிருந்தான்னு தெரியல, புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம், நீங்கள் அதிகமாக படிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம்தான். வட்டப்புரட்சி, உருளைக்கிழங்கு, சரிங்களா? ரவுண்ட் ரெவல்யூஷன், உருளைக்கிழங்கு. கிரே, கிரே, GREY. சாம்பல் புரட்சி, உரங்கள், ஃபெர்டிலைசர்ஸ். ப்ரவுன், சரிங்களா? சொல்லுங்க. பழுப்பு புரட்சி, தமிழ்ல, சரிங்களா? தோல் பொருட்கள், லெதர், ப்ரவுன் ரெவல்யூஷன் வந்து லெதர், லெதர் ப்ராடக்ட்ஸ். சிவப்பு புரட்சி வந்து தக்காளி, அப்புறம் இறைச்சி. இளஞ்சிவப்பு புரட்சி, இறால், சரிங்களா? பிங்க் ரெவல்யூஷன், ஸ்ட்ரிம், ஷ்ரிம்ப், SHRIMP. இதை தவிர்த்து யாராவது ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, மற்றவங்களும் எழுதிப்பாங்க. பிங்க்லியா எழுதிக்கோங்க, ஆனியன் பிங்க்ல எழுதிக்கோங்க. புரியல, சொல்லுங்க. தங்க இலை பொருட்கள், கோல்டன் லீஃபா? ஓகே, கோல்டன் லீஃப், ஜூட், சணல், சரிங்களா? சில்வர் லீஃப் வந்து காட்டன், சில்வர் லீஃப், வெள்ளி இலை. அந்த அளவுக்குலாம் டீப்பாக போக மாட்டாங்க, ரொம்ப பேசிக்காக தான் இருப்பாங்க பிஏ, சரிங்களா? உங்கள் சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, ரிலேட்டட் டு பிஎட். அதில் இருந்தால் ஏதாவது வந்து சுற்றி விட்டுருவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் டிஎன்பிசி எழுதுறவங்க எழுதுவாங்க, அவங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட், சில்க் இண்டஸ்ட்ரி, சாரி, செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், ஓகேங்களா? இரண்டாம் பசுமை புரட்சி, செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்னா படிச்சிருக்கீங்களா? எனி ஐடியா? ஓகே, 2006-7, ஓகேங்களா? அந்த டைம் வந்து நோட் பண்றாங்க, 2006 to 2007
217 மில்லியனா இருக்கு, 217 மில்லியன் டன்ஸா இருக்கு சரிங்களா. உணவுப் பொருட்களோட உற்பத்தி அதை வந்து 2020 400 மில்லியன் டன்ஸா மாத்தணும். 2006 உணவு பொருட்கள் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா 214 மில்லியன் டன்ஸ் சரிங்களா. அத 2020 இந்த வருஷம் சரிங்களா, இந்த வருஷம் முடிவில் வரும், 2020 400 மில்லியன் டன்ஸ் ஐமீன் டபுள் பண்றாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா, டபுள் பண்ண முடியுதா அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதேன் செகண்ட் அக்ரிகல்ச்சரோட க்ரோத் வந்து 5% இருக்கு சரிங்களா. அத அடுத்த 15 வருஷத்துல ஐமீன் 2020 வரும்போது 6% கொண்டுட்டு வர்றது, இதுதான் இந்த இதுல வந்து டார்கெட் வைக்கிறாங்க. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஓகேங்களா, இரண்டாம் பசுமை புரட்சியில என்ன பண்றாங்கன்னா 2006-07 இருக்கிற அந்த 200 மில்லியன் டன்ஸ் உணவுப் பொருட்களை ஓகேங்களா ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ 2020 வரும்போது 400 டபுள் பண்றாங்க சரிங்களா. 400 மில்லியன் டன்ஸா இருக்கும், மில்லியன் டன்ஸ் ஒரு டன் எவ்வளோ 1000 கேஜி ஓகேங்களா. அப்ப மில்லியன் டன்னா எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5% இருக்கிற அக்ரிகல்ச்சர் வேளாண்மையோட க்ரோத் வளர்ச்சியை வந்து 6% அடுத்த 15 வருஷத்துல உயர்த்தணும்ன்றது தான். ஏன்னா வேளாண்மையில 1% உயர்த்துறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சரிங்களா. ஃபெர்டிலைசர்ஸ் லேண்டு அப்புறம் ஸ்டில்லர்ஸ் இதெல்லாம் இது பண்ணா ஏதாவது மான்சூன் இல்லை ஏதாவது புயல் வராம இருக்கணும், வெள்ளம் வராம இருக்கணும், இதெல்லாம் தாண்டி தான் 1% க்ரோத் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதெல்லாம் கணக்குல வச்சுட்டு 1% இன்க்ரீஸ் பண்றதே வேளாண்மை இது ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா. ஓகே அடுத்தது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்த டாபிக், அவ்வளவுதான். பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுல என்னென்ன தொழிற்சாலைகள் வரும்னா அயான் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை சரிங்களா, நெசவு தொழிற்சாலை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் தகவல் தொழில்நுட்பம். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை தான் இப்போ லேட்டஸ்டாக வந்து பெரிய அளவிலான தொழிற்சாலைகளில் இணைக்கிறாங்க சரியா. ஏன்னா அதோட க்ரோத் அந்த அளவுக்கு இருக்கு, ஈவன் தான் சர்வீஸ் செக்டராக இருந்தாலும் அதோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால அதை லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க புரியுதுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை சரிங்களா, அயான் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்தியாவில் எங்கே ஆரம்பித்தாங்க எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்து வரும் சரிங்களா. டெக்ஸ்டைல், அயான், ஜூட், சணல், காட்டன் புரியுதுங்களா. இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம் எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட் அயான் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா 1870 குல்டி சரிங்களா, குல்டி நியர் ஜஹாரியா, ஜஹாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் 1870 வங்காள இரும்பு தொழில் ஓகேங்களா, பெங்கால் ஸ்டீல் கம்பெனி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, பெங்கால் ஸ்டீல் கம்பெனி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. 1870 குல்டி சரிங்களா, ஜஹாரியா, பெங்கால் ஸ்டீல் கம்பெனி. பெங்கால் ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இதுதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சரிங்களா. செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய அளவிலான தொழிற்சாலை, இது வந்து ஒரு சின்ன தொழிற்சாலை தான். ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து சரிங்களா, எழுதிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்னா இது ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான். அடுத்து சொல்ல போது ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவிலான, இந்த வார்த்தை நல்லாண்டதுன்னு பண்ணிக்கோங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு கடையில் ஒரு 10 ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் அதே 10 ப்ராடக்டை வந்து ஒரு பெரிய ஒரு 1000 பேர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகேங்களா. அதுதான் அதில் சொல்கிறது முதல் பெரிய அளவிலான இரும்பு தொழிற்சாலை டிஸ்கோ சரிங்களா, டிஐஎஸ்
CEO Tisco at Jamshedpur. Tisco Jamshedpuril 1907 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ரெண்டாவது பான்பூர் BURN, சரி BURN PUR பான்பூர், தமிழ் அப்படியே எழுதிக்கோங்க பிளேஸ் பான்பூர். பான்பூர் 1919 IISCO. டிஸ்கோ சரிங்களா, அது டிஸ்கோ இது இஸ்கோ. 1919ல ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னன்னா இது ரெண்டுமே ப்ரைவேட் செக்டர் தான் சரிங்களா, ரெண்டுமே வந்து தனியாரில் தனியாராக ஆரம்பிக்கிறது, கவர்மெண்ட் வந்து ஆரம்பிக்கல, பிரிட்டிஷ் வந்து ஆரம்பிக்கல புரியுதுங்களா. இந்தியாவில் இருக்கிற அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க, கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களே ஆரம்பிக்கிறாங்க டாடா குரூப்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார், முதல் பொதுத்துறை நிறுவனம். விஸ்வேஸ்வரையா, விஸ்வேஸ்வரையா இரும்பு மற்றும் எஃகு தொழில் சரிங்களா. இது எங்க வருதுன்னா பத்ராவதி, பத்ராவதி ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் பத்ராவதி. விஸ்வேஸ்வரையா ஸ்டீல் அயான் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டார் ஸ்டீல் கம்பெனிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. பொதுத்துறை எஃகு நிறுவனங்கள் ஓகேங்களா, பொதுத்துறை எஃகு நிறுவனங்கள் எங்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த இடம், அது யாரோட அசிஸ்டண்டால ஓகேங்களா. சப்போஸ் ஜெர்மனியா பிரான்ஸ் அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க இங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்படி ஆரம்பிக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து ரோர்கிலா, இது எல்லாமே மெக்னோபிஸ் மாடலில் அடிப்படையாக வச்சு தான் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் ஹெவி இண்டஸ்ட்ரின்னு சொன்னோம்ல, அதுதான் இது எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லியிருக்கல, அந்த இண்டஸ்ட்ரியை அடிப்படையாக வச்சு தான் இப்போ அது அதுக்கடுத்தது எல்லாமே பார்க்க போகும் சரிங்களா. ரோர்கிலா RORKELA ரோர்கிலா எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஒடிஷா சரிங்களா. ஒடிஷா இதுக்கு யார் உதவுறாங்கன்னா ஜெர்மனி. ரோர்கிலா சரிங்களா, ஒடிஷா ஐபன் போட்டு மேல வந்து யார் உதவி செய்யறது ஓகேங்களா, உதவுபவர்கள் வந்து ஜெர்மனி. செகண்ட் வந்து பைலை, BHILAI பிலை அப்படின்னு தமிழ்ல இருக்கா ஓகே, பிலை பிலாய் ஓகேங்களா பிலாய். மத்திய பிரதேஷ் இதுக்கு யார் அசிஸ்டன்ட் பண்றாங்கன்னா ரஷ்யா. மேபி இதை மேட்ச்ல கேட்கலாம் சரிங்களா, இம்பார்ட்டன் இல்லாம இருக்கலாம் பட் மேட்ச்ல கேட்கலாம். BHILAI பிலை மத்திய பிரதேஷ் ரஷ்யா. தேர்ட் துர்காபூர், துர்காபூர் வெஸ்ட் பெங்கால் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து சரிங்களா, யூகே இங்கிலாந்து. போர்த் பொக்காரோ ஜார்க்கண்ட்ல இருக்கு ரஷ்யா, பொக்காரோ BOKARO பொக்காரோ ஜார்க்கண்ட் ரஷ்யா. நெக்ஸ்ட் பான்பூர், இப்போ சொன்ன இல்லையா விஸ்வேஸ்வரையா, சாரி பான்பூர் எது, இஸ்கோல ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இல்லையா 1990ல பான்பூர்ன்ட்டு, அதான் 1976ல கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணிக்குது சரிங்களா. இது பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் தான் ஓகேங்களா, ஒரு தனியார் துறை தான். 1976ல கவர்மெண்ட் வந்து பான்பூர் வந்து அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இஸ்கோ அடாப்ட் பண்ணி கவர்மெண்ட்டாக மாற்றிடுறாங்க சரிங்களா. அக்வைர்ட் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர் தட் மீன்ஸ் ஜம்ஷெட்பூர் டாடா கிட்ட வந்து அக்வைர் பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து விசாகப்பட்டினம், இது எந்த ஸ்டேட்டு, ஆந்திரப்பிரதேஷ் ரஷ்யா. சேலம் இந்திய அரசு சரிங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. விஜயநகர் கர்நாடகா இதுவும் இந்திய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பத்ரவதி கர்நாடகா, இது ஆரம்பிச்சு நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் சரிங்களா. பத்ரவதி கர்நாடகாவில் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கு இல்லையா, இது எல்லா இண்டஸ்ட்ரியுமே மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்திய எஃகு நிறுவனம், SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பட் தமிழ்ல இந்திய எஃகு நிறுவனம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கிலீஷ்ல அதோட பேர் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து இது எல்லாத்தையுமே இது பண்றாங்க. எப்போனா 1974ல் தனித்தனியா ஒன்னொன்றுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக இந்தியாவில் எங்க ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இல்ல எஃகு எங்க ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே இவங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து மானிட்டர் பண்றது. புரியுதுங்களா? தூக்கம் வருதா இல்ல பின் ட்ராப் சைலண்டா இருக்கீங்களா? அதான் பயமா இருக்கு, திடீர்னு தூங்கிட்டீங்க, என்ன பண்றது? நெக்ஸ்ட், சணல் தொழில், ஜூட் இண்டஸ்ட்ரி. ஓகே, அடுத்து இதுல ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்தியா 8th லார்ஜஸ்ட், ஓகேங்களா, 8th மிகப்பெரிய எஃகு உற்பத்தி செய்யும் நாடு, இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி செய்யும் நாடு. இந்தியா 8th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இந்தியா 8th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இது இம்பார்ட்டன்ட், மேபி கேட்கலாம், சரிங்களா? மேபி கேட்கலாம். 8th லார்ஜஸ்ட் உலகத்தில், ஓகேங்களா, நாட் இன் ஏசியா, வேர்ல்டில், உலகத்திலேயே 8th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஜூட் இண்டஸ்ட்ரி, சணல், சணல் தொழில் ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா ரேஷ்ரா, RESHRA, ரேஷ்ரா இன் வெஸ்ட் பெங்கால், 1855. இந்தியா சணல் உற்பத்தியில் முதலிடத்திலும் சணல் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்திலும் உள்ளது, சரிங்களா? இந்தியா ஃபர்ஸ்ட் இன் ரா ஜூட் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன் ரா, RAW, ரா ஜூட் ப்ரொடக்ஷன் அண்ட் செகண்ட் இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் கூட்ஸ். இந்தியா சணல் உற்பத்தியில் முதல் இடத்திலும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எது முதல் எது ரெண்டாவதுன்ட்டு, சரிங்களா? எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்வதில் ரெண்டாவது இடத்துல இருக்கு, அவ்வளோதான். செகண்ட், காட்டன், பருத்தியும் நெசவு தொழிலும், காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் மிக பழமையான இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சரிங்களா? ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து ஜிடிபி இருக்கு இல்லையா, அதாவது ஜிடிபி படிச்சிருப்போம். ஜிடிபினா என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுல 4% வந்து இதுல இருந்தா கிடைக்குது, சரிங்களா? 4% வந்து இந்த காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கிடைக்குது. மேனுபேக்சரிங் வேல்யூ, ஓகேங்களா, கூட்டப்பட்ட உற்பத்தியில வந்து 20% வந்து கிடைக்குது. 20% மேனுபேக்சரிங் வேல்யூ, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில், சரிங்களா? வேல்யூ ஆடட், மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%. எக்ஸ்போர்ட் ஏர்னிங், ஏற்றுமதி வருவாயில் 1/3, ஓகேங்களா, இந்தியா அதர் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி செய்யறதுல 1/3 நமக்கு காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் காட்டன், ஓகேங்களா, முதல் பருத்தி மற்றும் நெசவு தொழிற்சாலை எங்கன்னா 1818, ஃபோர்ட் க்ளோஸ்டர், சரிங்களா? ஃபோர்ட் க்ளோஸ்டர், க்ளோஸ்டர் நியர் கல்கத்தா, 1818, ஓகேங்களா, ஃபோர்ட் க்ளோஸ்டர், அந்த இடத்தோட பேர் க்ளோஸ்டர், கல்கத்தாவில் இருக்கு, சரிங்களா? அங்கே ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சக்சஸ்ஃபுல் கிடையாது, நாட் சக்சஸ்ஃபுல், ஓகேங்களா, வெற்றி பெறவில்லை. 1818 ஆரம்பிக்கிறது காட்டன் வந்து வெற்றி பெறவில்லை. செகண்ட் ஆரம்பிக்கிறாங்க மும்பையில் 1854, இதுதான் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிக்குது. 1818 வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் பருத்தி உற்பத்தி ஆரம்பிக்கிறாங்க, பட் ஆனால் சக்சஸ்ஃபுல் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணிடுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 1854 மும்பையில் ஆரம்பிக்கிறாங்க. KGN தபீர் அப்படின்றவர் ஆரம்பிக்கிறார், சரிங்களா? KGN தபீர் மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ அப்படின்றது அதோட பேர், மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி. மும்பையின் இந்த ஆரம்பிக்கும் போது ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா, பிரிட்டிஷ்கோ இஸ்கோன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். மும்பையின் நெசவு மற்றும் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி, இங்கிலீஷில்
மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங், வீவிங் WEAVING, வீவிங் கோ. நெக்ஸ்ட் இது ஆரம்பிச்சது யாரு? டபேர், KGN டபேர், DABER. சரிங்களா, ஸ்பெல்லிங் நல்லா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சுகர் இண்டஸ்ட்ரி, சர்க்கரை தொழில். சர்க்கரை தொழிற்சாலை. ஆஃப்டர் காட்டன், செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, பருத்திக்கு அடுத்தபடியாக இருக்கும் தொழில்னா அது வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் வந்து இந்தியா உலகத்திலே. சரிங்களா, மிக அதிக அளவு உற்பத்தி மற்றும் அதிக அளவு நுகர்வோர், நுகர்தலில் கன்சியூமர். சரிங்களா, நுகர்தலில் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, அதாவது உலகத்திலே அதான் லார்ஜஸ்ட். சரிங்களா, மகாராஷ்டிராவில் ப்ரொடியூஸ் பண்ணுற சுகர் மட்டும் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 1/3 இருக்கு. சரிங்களா, 1/3 ஆஃப் சுகர் ப்ரொடக்ஷன் இந்தியா எங்கேருந்து கிடைக்குதுன்னா மகாராஷ்டிரா. சுகர் இண்டஸ்ட்ரியா? நான் இண்டஸ்ட்ரி சொல்லலை, நான் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா, நான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லவே இல்லையே, நான் தொழிற்சாலைன்னு சொல்லலை. சரிங்களா, மூன்றில் ஒரு பங்கு, 1/3 வந்து மகாராஷ்டிராவிலேருந்து மட்டும் கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். 1/3 இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா சுகர்லேயும் 1/3 வந்து மகாராஷ்டிராவிலேருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் உத்தரப்பிரதேஷ், ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. சொல்லுங்க, ஓல்டு புக்லையா? புதுசுலயா இருக்கா? புதுசுல அப்படி இல்லை, அதுல தான் இருக்கு. ஜியோகிராஃபி புக்லையா? எக்கனாமி புக்ல 1/3 மகாராஷ்டிரான் தான் போட்டிருக்கு. சீரியஸாக இது 11th எக்கனாமிக் புக்கில் தான் இருக்குது. 1/3 மகாராஷ்டிரா ஃபாலோட் பை யூபி அப்படின்னு தான் போட்டிருக்கு. சரிங்களா, மூன்றில் ஒரு பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே, அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க? மூன்றில் ஒன்று லாங்குவேஜ் தப்பாக இருக்கலாம். இங்கிலீஷில் 1/3 ஆஃப் த சுகர் ப்ரொடக்ஷன், 1/3 of the sugar production is from Maharashtra, followed by Uttar Pradesh. அடுத்தபடியாக தமிழ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மூன்றில் ஒரு பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே, அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம். இதுக்கு யாருக்கா மீனிங் புரியுதா? சரி, ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் எழுதிங்க. சரிங்களா, உரத்தொழில். நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உலகின் மூன்றாவது பெரிய தொழிலாகும். சரிங்களா, 3rd largest ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் இந்தியா. சரிங்களா, இது எல்லாமே இந்தியா தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு எக்கனாமி போகும்போது அதுக்கு பார்ப்போம். ஸோ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய தொழிலாகும். சரிங்களா, 3rd largest ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர். நைட்ரஜனா நைட்ரஜனை அடிப்படையாக வச்சு தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, உரங்கள் வந்து. அப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், காகித தொழில். முதல்ல எங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா சிராம்பூர், வெஸ்ட் பெங்கால், 1812 அட் சிராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் சில்க் இண்டஸ்ட்ரி. சரிங்களா, சில்க் இண்டஸ்ட்ரி பட்டு தொழில். எது ஃபர்ஸ்ட்? பட்டு தொழில் சீனா, ஏன்னா அதுல சில்க் ரூட் நேத்தே சொல்லியிருக்கேன். சரிங்களா, சீனா தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்தியா. பட்டு தொழிலில் உற்பத்தி செய்வதில் இந்தியா 2nd இடம், முதல் இடம் வந்து சீனா. சரிங்களா, செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இந்தியா. இந்தியா வந்து உலகத்தில் 16% ஆஃப் சில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 16% ஆஃப் சில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மொத்தம் 5 types ஆஃப் சில்க் இருக்குது. அந்த 5 types ஆஃப் சில்க்குமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அது என்னென்னா, மல்பெரி, வெப்பமண்டல, டஸ்டர் பட்டு,
ஓக் டஸ்டர், இங்கிலீஷில் மல்பெரி, ஓக் டஸ்டர், டசார் TUSSAR, ஓக் டசார், ட்ராபிக்கல் டசார் வெப்பமண்டல பட்டு, ஓக் டசர், அப்புறம் ERI எரி, சரிங்களா, பட்டு எரி ERI எரி, அப்புறம் முகா MUGA முகா. திருப்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மல்பெரி, சரிங்களா, ட்ராபிக்கல் டசார் TUSSAR தமிழில் டஸ்ஸார், டசார், சரிங்களா, டசார், ஓக் டசார், சரிங்களா, ஓக் டசார் ஓஏகே, அது ஓஏகே, ஓக் டசார். நெக்ஸ்ட் வந்து எரி ERI எரி, எரி தமிழில் முகா MUGA. இந்த அஞ்சு டைப் ஆஃப் சில்க்குமே பட்டுமே வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்கிறாங்க, சரிங்களா. டவுட் இருக்கா கேளுங்க, இங்கே கேளுங்க, என்ன டவுட் இருக்கு, ஏன் அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஃபஸ்ட்டு எங்கே வெல் போடுறாங்க, டிக் பாய் அசாம், சரிங்களா, ஃபஸ்ட்டு டிக் பாய் அசாம் 1889, டிக் பாய், டிக் பாய், டிக் பாய் அசாம், சரிங்களா, அசாமில் இருக்குது 1889, 1889, சரிங்களா, அப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ONGC எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1956, டேராடூன் உத்தரகாண்ட், சரிங்களா, டேராடூன் உத்தரகாண்ட், டேராடூன் உத்தரகாண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஃபைவ் சிக்ஸ், சரிங்களா. அடுத்து சிறிய அளவிலான தொழிற்சாலைகள்னு போட்டுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னா, 60-70% ஆஃப் இன்னோவேஷன் வந்து இதில் தான் நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. 60 முதல் 70% புத்தாகங்களில், ஓகேங்களா, இன்னோவேஷன், புத்தாகங்கள் தமிழில், புத்தாகங்கள், இன்னோவேஷன், இனோவேஷன் எழுதி, புத்தாகம், அது வந்து சிறும ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. அவ்வளோதான் அதில், அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு கீழே வர்றது சிறு குறு மற்றும் நடுத்தர, MSME, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலகங்கள், MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், மைக்ரோ ஸ்மால் MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மீடியம் என்டர்பிரைசஸ், சோ இது மாதிரி எழுதிக்கோங்க, சிறு குறு நடுத்தர அப்படின்னு எழுதிக்கோங்க தமிழ்ல, சரிங்களா. மேலே மேனுஃபேக்சரிங் உற்பத்தி, இது வந்து சர்வீஸ், சரிங்களா, சேவைகள், சேவைகள் ஒரு டேப்லெட் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா, டேப்லெட் மாதிரி போட்டுருங்க, சொல்கிற டேட்டாவே இங்கே எழுதிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் ஏதாவது உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. சேவைகள்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அது ஐடி இண்டஸ்ட்ரியாக கூட இருக்கலாம், ஜஸ்ட் இந்த எங்கேருந்து இன்டர்மீடியேட்டாக ஒர்க் பண்ணி இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க, புரியுதுங்களா. ஒரு இன்டர்மீடியேட்டாக மட்டும் வேலை செய்வாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து சர்வீஸ் செக்டரில் ஏதாவது ஒன்று மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸாக இருக்கலாம். இது மேனுஃபேக்சரிங் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது டர்னிங், மில்லிங் அப்படின்லாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸே இருக்குது, பெரிய கம்பெனிக்கு போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லேயே பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா. லேத் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க, ஐ மீன் 50 லேத் மிஷின் வச்சுருப்பாங்க, அதை வச்சு ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேனுஃபேக்சரிங். சர்வீஸ்னு வரும்போது ஐடி செக்டர், BPO, அதுலமே மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ், சரிங்களா. ஃபஸ்ட்டு மைக்ரோ, சிறு மேனுஃபேக்சரிங், லெஸ் தென் 25 லேக்ஸ், 25 லட்சத்துக்கு குறைந்தது, சரிங்களா, குறைந்தது, அதிகபட்சம் கிடையாது, லெஸ் தென் 25 லேக்ஸ் மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறேன், சரிங்களா. மேனுஃபேக்சரிங் அடுத்து கீழே எழுதுங்க, மேனுஃபேக்சரிங்கில் கீழே எழுதுங்க, ஸ்மால் 25 லேக்லேருந்து 5 க்ரோர்,
சரிங்களா, 25 லட்சம் முதல் 5 கோடி வரை, 5 லிருந்து 10 கோடி நடுத்தர, சரிங்களா, மீடியம் இங்க எழுதிக்கங்க 5 to 10 crore. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் உற்பத்தி, சரிங்களா. அடுத்தது சேவைகள், மைக்ரோ 25 லாக்ஸ், ஓகேங்களா, மைக்ரோ ஸ்மால் 25 to 5 crore, 25 lakhs to 5 crore, 5 crore to 10 crore, புரியுதுங்களா. அடுத்தது சேவைகள், சர்வீஸ் அந்த காலம் எழுதிக்கோங்க, சேவைகள் 10 lakhs, ஓகேங்களா, லெஸ் தென் 10 lakhs, 10 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியாக அதில் இருக்கலாம், மைக்ரோவாக இருந்தால் ஸ்மால் 10 lakh to 2 crore சர்வீஸ், 10 lakh to 2 crore, மீடியம் 2 crore to 5 crore, சரிங்களா. பாருங்க, சர்வீஸோட காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா, ஏன்னா ரன் பண்ணுறது ஆல்மோஸ்ட் மேனுஃபேக்சரிங்கோட ஈஸியாக இருக்கும், கேபிட்டல் அந்த அளவுக்கு போட மாட்டாங்க, அதனால தான் அது கம்மியாக இருக்கும். மேனுஃபேக்சரிங்னா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர்னா அது ஒரு மிஷின் வேணும், இல்லை சப்போஸ் அதிக நம்பர் ஆஃப் வேஜஸ்னா ஒர்க்கர்ஸ் வேணும். பட் இதில் சர்வீஸில் 3 டைம்ஸ் ஷிஃப்ட்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுப்பாங்க, சரிங்களா. சர்வீஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும், மாற்றி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட், மனித வள மேம்பாடு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாடு குறியீடு, மனித வள மேம்பாடு குறியீடு, ஸோ இதை யார் பப்ளிஷ் பண்ணுறான்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரிங்களா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டுக் குழு, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டுக் குழு, அவங்க தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. HDI, மனித வள மேம்பாட்டு குறியீடு, இந்த டாபிக் வந்து சிலபஸில் இருக்குது, சரிங்களா, இருக்கா இல்லையா, HDI தெளிவாக கொடுத்துருக்காங்க, மனித வள மேம்பாடு HDI கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரிங்களா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு குழு, சரிங்களா, இல்லை மேம்பாட்டு நிறுவனம், அது வந்து ஃப்ரம் 1990 பப்ளிஷ் பண்ணுறாங்க, 1990, சரிங்களா. 1990 ஏன் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானிலேருந்து ஒரு எக்கனாமிஸ்ட் வராரு, சரிங்களா, மஹப் அல் ஹக், அவரும் இந்தியாவிலேருந்து அஹமத் யாசன், இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம கண்ட்ரியில் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா, ஸோ எஜுகேட்டடாக இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இப்போ யார் இன்றைக்கி நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குது, எக்கனாமிக்கு, எக்கனாமிக்கு இப்போ யாருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குது, இப்போ இப்போ அபிஜித், ஓகேங்களா. அப்போ அபிஜித் என்ன பண்ணார், உடனே கொடுத்துட்டாங்களா அவருக்கு நோபல் ப்ரைஸு, அவர் வந்து அப்போத்துல 1990 அவர் எக்கனாமிக்ஸ் தான், அவங்களோட ஒய்ஃபை எக்கனாமிக்ஸ் தான், ரெண்டு பேரும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. மும்பையில் ஒரு ஸ்லம்க்கு போகிறாங்க, அந்த ஸ்லம்ல வந்து சப்போஸ் வந்து நம்ம 2 kg 5 kg ரைஸ் கொடுத்தா அந்த பசங்களுடைய ஸ்டடியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றத நோட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டிகேடாக பண்ணிட்டு இருக்காங்க, டிகேட்னா 10 வருஷம் 20 வருஷம் பண்ணுறாங்க, அந்த 20 வருஷத்துக்கான அவுட்கம் தான் இன்னைக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியுது, புரியுதுங்களா. அந்த ரிசல்ட்டுக்காக தான் அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் தராங்க. சேம் ஆஸ் இவங்க ரெண்டு பேரும் அதே தான் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பாகிஸ்தான்ல மஹப் அல் ஹக், சரிங்களா, MAH மஹபூப், சரிங்களா, MAHBUBAL ஹக், சரிங்களா. மஹபூப் அல்லக் இந்தியாவிலேருந்து அமர்த்தியா சென், ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவால் அவங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா, வாழ்நாள் ஆதாரம், சரிங்களா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன், அப்புறம் GDP, இதை அடிப்படையாக பேஸாக தான் வச்சு அவங்க 1999 எடுத்து வராங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சரிங்களா, வாழ்வாதாரம், அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதை மட்டும் அடிப்படையாக வச்சு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இவங்க பண்ணுற ஸ்கேல் எவ்வளோ இருக்குன்னா, 0 to 1 வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் 0 லோவஸ்ட், 1 ஹையஸ்ட் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, GDP தூக்கிட்டு இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் GDP வேணாம், இது வந்து கரெக்டான ஒரு வேல்யூவை சொல்ல மாட்டேங்குது அப்படின்றதுக்காக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஓகேங்களா, மக்களின் வாழ்க்கை தரம் அப்படின்றத தேர்டாக ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க.
ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களின் வாழ்வை வாழ்க்கை தரம். ஸோ 2016 இந்தியா 131 கண்ட்ரி சரிங்களா, 131 அவுட் ஆஃப் 188. இது அப்படியே கேட்கலாம் சரிங்களா, 2016 இந்தியா எந்த இடத்துல இருந்தது, ஏன்னா அது நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. 131, 2016 131வது இடம் அவுட் ஆஃப் 188, 188 கண்ட்ரிஸ்க்கு சரிங்களா. டாப் 3 கண்ட்ரிஸ் என்னென்ன இருக்குன்னா நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, அவ்வளோதான் சரிங்களா. நார்வே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது, நார்வே, செகண்ட் ஆஸ்திரேலியா, தேர்ட் வந்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எக்கனாமிக் சொல்றாரு சரிங்களா, விஸ்வஜித் குஹா. ஸோ இவர் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா, நீங்கள் ஹெச்டிஐன்னு மட்டும் ஒன்று எடுத்துட்டு வரக்கூடாது, ஹெச்டிஐ 1, ஹெச்டிஐ 2 அப்படின்ட்டு ரெண்டு மூணு எடுத்துட்டு வரணும் அப்படின்றாரு. ஹெச்டிஐ 1 சாரி ஹெச் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், 2 இது மாதிரி ஐட்ரேஷன் எடுத்துட்டு வராது. இந்த ஐட்ரேஷன்னால என்னன்னா, ஒன்று ஒன்றுத்துல ஒரு ஒரு புது வேல்யூவை ஆட் பண்ணுறாரு சரிங்களா. ஒன்றுத்துல வந்து மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத ஆட் பண்ணுறாரு சரிங்களா. அந்த தேர்ட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பதிலாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், பட் இந்த ஜிடிபி அதை எடுத்துட்டு, இல்லை அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எடுத்துட்டு, வாழ்வாதாரத்தை எடுத்துட்டு, மக்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எந்த வகையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு வர்றாரு. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதை ஒன்றுத்துல போறாரு. அப்போ அந்த ஹெச்டிஐ வேரியேஷன் காட்டிகிட்டே இருக்குமா. அப்புறம் வந்து பாவர்ட்டி எராடிகேஷன், ஒரு கண்ட்ரியில வறுமை எந்த அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க அதையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரியான புது வகையான ஹெச்டிஐ 1, 2 அப்படின்ட்டு ஐட்ரேஷனை கொண்டுட்டு வர்றது இவர். பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை சரிங்களா, பட் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, மேபி கேட்டால் கேட்கலாம் சரிங்களா. மனிதவள மேம்பாடு, அப்புறம் வறுமை ஒழிப்பு, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் யார் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா விஸ்வஜித் குஹா சரிங்களா. விஸ்வஜித் குஹா. ஸோ அவ்வளோதான். இப்போ சிலபஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா, எடுத்துட்டு வரலையா? இருக்கா அவங்க வச்சுருக்கீங்க, படிங்க. சிலபஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் சிலபஸ், மேபி நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் சரிங்களா. இருக்காது நினச்சிட்டு கவனம் இருக்காதிங்க, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பிகாஸ் தெர் இஸ் நோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். வெயிட் பண்ணி தான் ஆகணும், மேபி 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ் ஆகலாம். வேலை கிடச்சிச்சுன்னா சந்தோஷம், நோ மோர் ஸ்டடி. படிங்க. இப்போ அடுத்தது தமிழ்நாடு எக்கனாமின்ட்டு சிலபஸில் ஒன்று கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒன்றுமே கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸில் ஏர் இந்தியா பற்றி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும் தான் கேட்டால் கேட்பாங்கன்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, இந்தியாவில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரல சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா இருக்கு இல்லையா, ஃப்ளைட் கம்பெனி, இந்தியாவில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா ஏர் இந்தியா, இப்போ இதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னென்னா, எப்பவுமே இந்தியா 51% ஷேர் வச்சுருக்கோம், அந்த 49% ஷேரை வந்து விற்றுவாங்க. ஷேர் மார்க்கெட் தெரியுமா, தெரியாதா? சிம்பிளாக சொன்னால் ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அதில் வந்து ஒரு 51 ரூபா நான் வச்சுப்பேன், மீதி 49 ரூபா நான் விற்றுவேன் ஷேரில். ஷேர்லனா அந்த 1 ரூபா சரிங்களா, அந்த 100%ல் நான் 51% வச்சுட்டு ரிமைனிங் 49% வந்து இந்த 1% உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2000 ரூபா பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறது. பேசிக்காக சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட் சரிங்களா, ஷேர்ஸ் வந்து பிரித்து பிரித்து தராங்க. ஆனால் என்கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்கும், இவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது 49 பேர் ஒன்றா சேர்ந்தாலும், புரியுதுங்களா? ஏன்னா 51% என்கிட்ட இருக்குது, யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். விஐபி 2லாம் பார்க்கலையா, பார்த்தீங்களா? பார்க்கலையா? உங்களுடைய எல்லா ஷேர்ஸும் நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. 75% ஷேர் என்கிட்ட தான் இருக்குது, இங்கே 25% ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அது காரணம் அதான், யார் வந்து 51% ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து வேல்யூ. ஸோ இப்போ ஏர் இந்தியா, இந்தியா 51% ஷேர் வச்சுருந்து 49 வந்து விட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா 75% நம்ம வந்து விற்றுலாம், ஏன்னா இது வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கா அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுறாங்க. அதை வாங்கிறதுக்கு ஆள் வந்து ரெடியாக இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது, புரியுதுங்களா? ஏன்னா அது ப்ரைவேட் செக்டர் இல்லை, ஏன்னா ப்ரைவேட் செக்டர்ன்றது ப்ராஃபிட் மோட்டிவ் சரிங்களா, லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடியது. பப்ளிக் செக்டர்ன்றது சர்வீஸ் மோட்டிவ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அதில் எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது.
ஒரு ரேஷன் ஷாப்பில் போய் 20 kg அரிசி வாங்குறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். அதில் 5 கிலோ இருக்காது, 15 கிலோ தான் இருக்கும், சரிங்களா? அதுதான் சர்வீஸ், புரியுதா? அடுத்த டாபிக் தமிழ்நாடு எக்கனாமி. டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக்ல அது மாதிரியான சில கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் கேட்கலாம். புக்லேயும் சரி மற்ற இதுலையும் சரி பெருசாக அதில் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? தமிழ்நாடு பொருளாதாரம் தூக்கம் வருதா இருக்காது இல்லையா? லைட்டாவா? ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துங்க, 1 hour ஆயிடுச்சு, சரிங்களா? 2 மினிட்ஸ் மட்டும் என்ன பிரேக் எடுத்துங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸ். ஆஃப்டர்நூன் டைம் எக்கனாமிக் கிளாஸ் அப்படிதான் இருக்கும், ஃபைனல் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறது. தமிழக பொருளாதாரம், சரிங்களா? தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி. சோ இந்த ஜிடிபினா நம்ம என்னன்னு பார்த்தோம், போட்டா ஸ்டேட் ஜிடிபி அவ்வளவுதான், இல்ல ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, எஸ் என்றது ஸ்டேட்டை குறிக்கும், சரிங்களா? மொத்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநிலத்தின். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கூட வச்சா வைக்கலாம், சரிங்களா? எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வைக்கிறது. ஸோ தமிழ்நாடு எக்கனாமி இதோட ஹைலைட்ஸ் மட்டும் என்ன நல்லா இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம், சரிங்களா? இந்தியாவோட ஜிடிபி இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் கான்ட்ரிபியூட் அதிகமாக பண்ணுறது யாருன்னா தமிழ்நாடு, சரிங்களா? இரண்டாவது இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது, சரிங்களா? நம்ம $7.2 billion அது ரிமைனிங் வரும்போது பார்ப்போம். ஸோ இதில் என்னன்னா, இந்த தமிழ்நாடு எக்கனாமியில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? நிறைய ஃபேக்ட்ஸ்னால் எக்கச்சக்க ஃபேக்ட்ஸ் இருக்குது, அந்த எக்கச்சக்க ஃபேக்ட்ஸை கேட்டு வச்சிடறான். இப்போ குரூப் 4 இருந்தாலும், 2 இருந்தாலும், 1 இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக போன எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு ஃபேக்டாக கன்ஃபார்மாக இன்க்ளூட் பண்ணிடுறாங்க, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்டோட டேட்டாஸ் தேவையில்லை, சரிங்களா? பட் எது வந்து அசெண்டிங் ஆர்டர், எது ஏறு வரிசை, எது டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். தமிழ்நாடு எந்தெந்த ஸ்டேட்டை விட அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் ஆன்சராக வரும்ட்டு கெஸ் பண்ணி போட்டுடலாம்,
புரியுதுங்களா? ஒவ்வொரு டேட்டாவையும் இப்போ தமிழ்நாடு ஜிடிபி 7.2 பில்லியனா அப்படின்னு ஒன்று படிச்சுட்டு வந்தா நம்ம ஆன்சர் போடவே முடியாது. எல்லாத்துடைய ஜிடிபியும் ஞாபகம் வச்சுக்க முடியாது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸு இட்டாலி இதெல்லாம் விட தமிழ்நாடோட ஜிடிபி அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதனால ஏறு வரிசை இறங்கு வரிசை புரியுதுங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா எது எப்போ வரும் அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபி, இந்தியாவில் ஜிடிபியில் இரண்டாவது இடத்தில் உள்ளது. மனிதவள மேம்பாட்டில் மூன்றாவது இடத்தில் உள்ளது சரிங்களா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI இது வந்து 2015 ரிப்போர்ட் வச்சு சரிங்களா, 2015 ரிப்போர்ட் வச்சு மேபி அதே தான் கேட்பாங்க. ஏன் 2015னா நிதி ஆயோக் எப்பெல்லாம் வந்து ஒரு அப்டேட் விடுறாங்களோ அப்போ மட்டும்தான் வரும், மேபி 20ல விடலாம். ஸோ இப்போ விட்டாங்கன்னா அப்போ அது மாறிச்சுன்னா வரும் ஓகேங்களா. நிதி ஆயோக் சொல்றதை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க புரியுதுங்களா. நிதி ஆயோக் என்ன சொல்றாங்களோ அதான் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஓகேங்களா, அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கிறதுல முதல் இடத்துல இருக்கு, 17% பங்கு சரிங்களா. 17% வந்து ஷேர். முதலீடுகளில் சரிங்களா, முதலீடுகளில் தேர்ட் இடத்துல இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ஓகேங்களா, இன்வெஸ்டட் கேபிட்டல் முதலீடுகளில் வந்து தேர்ட் பிளஸ்ல இருக்கு. உடல் நல குறியீடில் ஓகேங்களா, ஹெல்த் இண்டெக்ஸ் தேர்ட் பிளஸ்ல இருக்கு. இதுவும் நிதி ஆயோக் ரிப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, செகண்ட் பஞ்சாப், தேர்ட் வந்து தமிழ்நாடு சரிங்களா. நலக்குறியீடு இல்லை உடல் நலக்குறியீடு ஹெல்த் இண்டெக்ஸ் தேர்ட் பிளஸ்ல இருக்கு. உடல் உறுப்பு தானமா இருக்கும், ஹெல்த் கொடுத்துருக்காங்க, மேபி இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல என்ன வருதோ, ஒரு நிமிஷம், நிதி ஆயோக் ரிப்போர்ட்ன்றது அபிஷியலான ரிப்போர்ட் சரிங்களா. அந்த அபிஷியலான ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வந்து கேட்கும். ஸோ நேத்தே சொன்ன இல்லையா, ஸ்வச் பாரத்ல வந்து 95% நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது எல்லாமே வந்து ஸ்டேட்ல தவறான டேட்டாஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க, சில இடத்துல டாய்லெட்டா கூட கட்டல, அதுக்கான காசு மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. 60-70% தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, மீது 30% கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ட்டு ப்ரூவ் பண்றாங்க புரியுதுங்களா. அபிஷியலா இதை நிதி ஆயோக் கையில் எடுத்து ஒவ்வொரு இடத்தா போயிட்டு செக் பண்ணுவாங்க சரிங்களா, எவ்வளவு வாங்கியிருக்காங்க என்ன போயிருக்குன்றத அப்படியே டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டு வருவாங்க. கடைசி அவங்க கிட்ட டேட்டா போகும்போது தான் வரும். இப்போ சென்சஸ் என்னும் போது எப்படி வந்து டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே போயிட்டு வந்து உங்க சென்சஸ் எடுத்து இந்தியாவில உள்ள பாப்புலேஷன் சொல்றாங்களோ, பட் அன்அபிஷியலா இப்போ 135 crore இருக்காங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம 2011 சென்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் எல்லா இடத்துக்குமே அபிஷியலா சரிங்களா. அதாவது கேட்டாங்கன்னா இந்தியாவில் 135 crore பேருக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு பிஎம்ஏ ஸ்பீச் தராரு. பட் ஆனால் என் கவர்மெண்ட்ல அது ஒன்றும் பிரிண்ட் ஆகல, ஏன்னா சென்சஸ் டேட்டான்றது தான் இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா. எக்கனாமியை பொறுத்தவரைக்கும் த ஃபேக்ட் தட் இஸ் ப்ரூவன் பை த கவர்மெண்ட் அப்படின்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலில் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் எம்எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ சரிங்களா, ஃபர்ஸ்ட் இன் எம்எஸ்எம்இ. நெக்ஸ்ட் இயற்கை வளங்கள் சரிங்களா, அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. இயற்கை வளங்கள் போட்டுக்கிட்டு இதில் என்னென்னலாம் இயற்கை வளங்கள் இருக்கோ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. நேச்சுரல் ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் நீர் வளம் ஓகேங்களா, வாட்டர் 3% இருக்கு ஓகேங்களா, 3% வந்து இருக்கு நீர் வளத்தில் 3%. தமிழ்நாடோட லேண்ட் எவ்வளோனா இந்தியாவில் 4%, அதில் இருக்கிற பாப்புலேஷன் 6% சரிங்களா. இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, இந்தியாவில் எவ்வளோ லேண்ட் இருக்கு வேர்ல்டோட கம்பேர் பண்ணலாம், 2.4%, பட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் 17% ஓகேங்களா, 17.5% ஆர் 17% 0.6 சம்திங் வரும், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நேற்று சொல்லியிருக்கேன். ஸோ வாட்டர் இப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த மான்சூன் மூலமா வருது, ஜியோகிராஃபி படிச்சிருப்பீங்களா, மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று, எந்த பருவக்காற்று மூலமா, நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு சரிங்களா, நார்த் ஈஸ்ட் இது சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலமா வருது. கிணற்று பாசனம் வந்து 56%, 56% இரிகேஷன் கம்ஸ் ஃப்ரம்
வெல்ஸ், WELLS வெல்ஸ், ஓகேங்களா. கிணற்று பாசனம் 56% வந்து இருக்கு. கிணற்று பாசனம் 56% வந்து இருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சிம்பிள், அணைக்கட்டுகள் கால்வாய்கள் கேனல்ஸ், கேனல்ஸ் கால்வாய்கள் லெஸ் தென், ஓகேங்களா. இந்த சிம்பிள் போடணும். அணைக்கட்டுகள் கால்வாய்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், கால்வாய்கள் அணைக்கட்டுகளோட பெருசா இருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா. சப்போஸ் எது அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும். தேர்ட் வந்து குளங்கள் டேங்க்ஸ், டேங்க்ஸ் லெஸ் தென் குழாய் கிணறுகள் டியூப் வெல்ஸ், குழாய் கிணறுகள் டியூப் வெல்ஸ் லெஸ் தென் திறந்த வெளி கிணறுகள் ஓபன் வெல்ஸ், ஓபன் வெல்ஸ். திருப்பியும் சொல்றேன், அணைக்கட்டுகள் லெஸ் தென் கால்வாய்கள் லெஸ் தென் குளங்கள் குழாய் கிணறுகள் திறந்தவெளி கிணறுகள். இங்கிலீஷில் ரிசர்வயர்ஸ், கேனல்ஸ், டேங்க்ஸ், டியூப் வெல்ஸ், ஓப்பன் வெல்ஸ், சரிங்களா. இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் எது கம்மியாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க, அணைக்கட்டுகள் ரிசர்வயர்ஸ், சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எது செகண்ட் இருக்குது, எது ஃபர்ஸ்ட் இருக்குது, எது லாஸ்ட் இருக்குன்னா இதை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கணும். சொன்னேன் இல்லையா, இதில் வந்து இதில் இவ்வளோ இருக்குது, இதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. 3 லட்சம் இருக்குது, 4000 இருக்குது, 6 இருக்குன்ற அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா. எது வந்து அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. இது புரியுது இல்லையா, இது மாதிரி எழுதினா இருக்கா, குழப்பமாக இருக்கா, குழப்பமாக இருக்கா, இல்லை இல்லை. இந்த சிம்பிள் எல்லோரும் மேக்ஸில் பார்த்துருக்கீங்கன்னு புரியும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் மினரல் கனிம வளங்கள், கனிம வளங்கள் என்னென்ன கனிமங்கள்லாம் இருக்குன்னா, டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், மேக்னசைட் சரிங்களா, மேக்னடைட் இல்லை மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், கிரானைட், பாக்சைட், அவ்வளோதான். இது எல்லாமே மினரல்ஸ் தான், சரிங்களா. இது எல்லாமே இருக்கு, மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், சரிங்களா, லைம்ஸ்டோன், கிரானைட் அண்ட் பாக்சைட். பாக்சைட்ல இருந்தா என்ன தயாரிக்கிறாங்க, அலுமினியம், சரிங்களா. ஏரோப்ளைன்ல யூஸ் பண்ற அலுமினியம் பியூர் அலுமினியம். ஃபர்ஸ்ட் லிக்னைட், லிக்னைட் எங்க இருக்கு, நெய்வேலி. எந்த டிஸ்ட்ரிக்ட், நெய்வேலி டிஸ்ட்ரிக்டா, கடலூர், சரிங்களா. கடலூர் நெய்வேலி இஸ் நாட் எ டிஸ்ட்ரிக்ட், ஆமா நெய்வேலி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெய்வேலி டிஸ்ட்ரிக்ட் எழுதுறாதீங்க, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ஓகேங்களா. அங்க இருக்கிறது தெர்மல் பவர் பிளான்ட், அது அங்க நமக்கு நிலக்கரி கிடைக்குது லிக்னைட், ஓகேங்களா. மேக்னசைட் அப்படின்றது சேலம்ல அதிகமா கிடைக்குது, மேக்னசைட் MAGNESITE மேக்னசைட் சேலம். மாலிப்டினம், ஓகேங்களா, மாலிப்டினம்ன்றது தர்மபுரி, தர்மபுரி இந்தியாலேயே அங்க மட்டும்தான் சோர்ஸ் இருக்கு, சோர்ஸ் நீங்க அதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணலாம், பட் சோர்ஸ் மாலிப்டினமா இல்ல தர்மபுரி தான். எதுக்கு புக் எடுத்து ரெஃபர் பண்ணீங்க, சரிங்களா. தர்மபுரி புக்ல தான், தர்மபுரி தான் இருக்கு, நியூ புக்ல தர்மபுரி தான் இருக்கு. கஞ்சமலை, இரும்பு தாது கஞ்சமலை தான், சரிங்களா, ரிச் ஆனோம். பட் தர்மபுரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ தமிழ்ல மதுரை மாவட்டத்தில் கரடி குட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாலிப்டினம், பட் இங்கிலீஷ் புக்ல தர்மபுரின்னு இருக்கு. தமிழ்ல இவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு, பட் இங்கிலீஷ் புக்ல தர்மபுரின்னு தான் கொடுத்துருக்காங்க. நான் இங்கிலீஷ்ல நோட்ஸ் வச்சிருக்கேன், நல்லா தமிழ் புக்கை ரெஃபர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. பட் எது ஆன்சர்ன்றது நெட்ல போட்டு பாருங்க, அதனால நெட் சர்ச் பண்ணுங்க, பட் தமிழ்ல எழுதிக்கோங்க. மதுரை மாவட்டம் கரடி குட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா, கரடி குட்டம். பட் இங்கிலீஷ் புக்கில் தர்மபுரின்னு இருக்குது, சரிங்களா. அதான் இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சுருக்கீங்களா, 11th எக்கனாமிக்ஸ் PDF இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பட் தர்மபுரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, எது ரைட்டாக இருக்கா ரைட் போட்டுக்கோங்க, தப்பாக இருக்கா தப்பு போட்டுக்கங்க, சரிங்களா. செக் பண்ணிக்கோங்க கூகுளில் சர்ச் பண்ணி. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் மக்கள் தொகை, சரிங்களா, மக்கள் தொகை 7.21 crore, சரிங்களா, 7.21 crore
இப்போ என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடோட பாப்புலேஷன் எந்தெந்த கண்ட்ரீஸை விட அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இந்த சிம்பிள் போட்டுருக்கோம், இங்க தமிழ்நாடு, அதுக்கடுத்த கண்ட்ரி அண்ட் தென் கிரேட்டர் தென். புரியுதுங்களா? எந்தெந்த கண்ட்ரீஸை விட தமிழ்நாடோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சிம்பிளா, தமிழ்நாடு 7.21 crore, யூகே, அதுக்கப்புறம் பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கப்புறம் இத்தாலி, இட்டலி. சரிங்களா? இத்தாலி, இட்டலி, சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், ஸ்பெயின், ஸ்ரீலங்கா. இப்போ உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாடு வந்து டாப்ல இருக்கு, ஸ்ரீலங்கா வந்து 2.1 பாட்டம்ல இருக்கு. சரிங்களா? புரியலையா? தூக்கமா இருக்கா? நெக்ஸ்ட், டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி. சரிங்களா? நேரத்தை பார்த்துருப்போம், இந்தியா எவ்வளவு இருக்காங்க? 382. இந்தியா, இந்தியா, இந்தியா கேக்குறேன். சரிங்களா? இந்தியால எங்க கம்மியா இருக்காங்க? செக்ஸ் ரேஷியோ கேட்கல. சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன், அருணாச்சல பிரதேஷ் 17. சரிங்களா? தமிழ்நாடு 555 பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். நேத்தே சொல்லியிருப்பேன், 2001 சென்சஸ் படி 480. சரிங்களா? 480 சென்சஸ், 2011 வந்து 555. சரிங்களா? சிக்ஸ் இல்லாது 5. இந்தியாவில் 12வது இடத்தில் தமிழகம் வந்து உள்ளது. ஓகேங்களா? 12th இன் டென்சிட்டி அமாங் தி இந்தியன் ஸ்டேட்ஸ், 12th. மேபி கேட்டா கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் நகரமயம் அதில் அடுத்த டாபிக். ஸோ தமிழ்நாடு பத்தி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? இது எல்லாமே அப்படியே டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அர்பனைசேஷன், நகரமயமாதல். சரிங்களா? நகரமயமாதல், நகரமயமாதல், அர்பனைசேஷன் இங்கிலீஷில். 48.4% வந்து நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் நகரத்தில் வாழ்றவங்க 31.5% வந்து இந்தியாவில் நகரத்தில் வாழ்றவங்க, தமிழ்நாட்டில் நகரத்தில் வாழ்றவங்க வந்து 48.4%. ஸோ இந்தியாவில் 31.5% இருக்காங்க இல்லையா, இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 9.61% வந்து நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் இருக்கிற 31.5%ல் 9% அதில் நகரத்தில் வாழ்றவங்க அப்படின்னு, அர்பனைடேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க மட்டும் 9.61%, நாட் 1. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ, 995 for 1000 females. சரிங்களா? 995 பெண்கள் வந்து 1000 ஆண்களுக்கு வந்து இருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் இருக்கு? நேற்று சொன்னேன், கேரளா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புதுச்சேரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு தேர்டு. ஓகேங்களா? 995. அப்புறம் டேபிளேஷன் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இங்க வந்து குறியீடுகள், இண்டிகேட்டர், தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இண்டிகேட்டர்ஸ் TN, தமிழ்நாடு, அப்புறம் இந்தியா. ஸோ இதுல வர்றது மேக்சிமம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது எல்லாமே ஒன் லைனராகவும் கேட்கலாம், மேட்சாகவும் கேட்கலாம், இல்லை இந்தியாவோட கம்பேர் பண்ணியும் கேட்கலாம், எப்படி வேணாலும் ஆன்சர் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் IMR, இன்ஃபன்ட் மார்டலிட்டி ரேட், குழந்தைகள் இறப்பு விகிதம், தமிழ்நாடு 17, இந்தியா 34. இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவில் 34, தமிழ்நாட்டில் 17, ஆஃப்ல இருக்கு. சரிங்களா? அந்த பாதி மடங்குன்றத கூட ஆன்சர் கொடுப்பாங்க, கால் மடங்கு, பாதி மடங்கு, அப்புறம் அரை மடங்கு, சார் பாதி மடங்கு, முக்கால் மடங்கு, அப்புறம் 1.25% அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? IMR, இன்ஃபன்ட் மார்டலிட்டி ரேட், குழந்தைகள் இறப்பு விகிதம். நெக்ஸ்ட் 17.34. நெக்ஸ்ட் வந்து MMR, மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட், மகப்பேறு இறப்பு விகிதம். சரிங்களா? இது வந்து 1000 பார்க்கறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து 1 lakh
1 lakh pregnancies ல வந்து எத்தனை pregnancies வந்து எத்தனை பெண்கள் வந்து இறக்குறாங்க டெலிவரி அப்ப அப்படின்னு சொல்றது சரிங்களா. 79 வந்து தமிழ்நாடு, இந்தியா 159. நெக்ஸ்ட் வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஓகேங்களா. வாழ்நாள் எதிர்பார்ப்பு டோட்டலா 70.6% தமிழ்நாடு, 70.6% ஆமா 70.6, இந்தியா 67.9% வந்து இந்தியா பர்சன்டேஜ்ல இயர்ஸ் சரிங்களா. வாழ்நாள் எதிர்பார்ப்பு இல்லை ஸ்பெசிஃபிக்காக மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படின்றது வேணா பார்த்துக்கோங்க சரிங்களா. பட் அந்தளவுக்கு டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, கேட்டால் தான் கேட்பாங்க சரிங்களா. நேத்தே வந்து 2011 சென்சஸ் படி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. பட் ரீசன்ட் டேட்டாவில் பெண்கள் வந்து மேல்ஸ் வந்து 66.4, ஃபீமேல் வந்து 69.6. நேஷ்னல் சரிங்களா, நேஷ்னல் ரீசெண்டான டேட்டாவில் பெண்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னா 69.6 நேஷ்னல் ஆவரேஜ் சரிங்களா. நேஷனல் ஆவரேஜ் ஃபார் மேல்ஸ் வந்து 66.4. சென்சஸ் சரிங்களா, அது சென்சஸ் இப்போ இது சொன்னது வந்து 69, இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பேஸ்ட் ஆன் தி ரீசன்ட் டேட்டா சரிங்களா, நிதி ஆயோக் டேட்டா ரீசன்ட் டேட்டா. நெக்ஸ்ட் லிட்ரஸி ரேட், எழுத்தறிவின்மை 80.33, நேஷனல் வந்து 74.04. நேற்றே நேஷனல் எல்லாமே சொல்லியிருக்கேன் சரிங்களா, அது அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. தமிழ்நாடு மட்டும் எழுதிக்கோங்க 80.33, ஆண்கள் வந்து 86.81, 73.86, 73.86 ஃபீமேல்ஸ். திருப்பி சொல்லவா, லிட்ரஸி ரேட் எழுத்தறிவின்மை தமிழகம் சரிங்களா, தமிழ்நாடு டோட்டலா 80.33, மேல்ஸ் வந்து 86.81, ஃபீமேல் 73.86 சரிங்களா, 73.86. செக்ஸ் ரேஷியோ நேஷனல் 940 995 சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த டேபிளேஷனில் மேபி ஏதாவது ஒன்று கேட்கலாம் சரிங்களா. ஐஎம்ஐ 995 தமிழ்நாடு, செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் சரிங்களா தமிழ்நாடு. இப்போ முன்னாடி தான் சொன்னேன் 995, இந்தியா 940, நேற்றே கொடுத்துருப்பேன் சரிங்களா, இந்தியாவோட பாப்புலேஷன் சொல்லும் போது. நெக்ஸ்ட் டாபிக் இன்ஃபேன்ட் மார்ட்டிலிட்டி ரேட் 995, 995 சரிங்களா, 995 இன்ஃபேன்ட் மார்ட்டிலிட்டி ரேட், குழந்தைகள் இறப்பு விகிதம் கொடுத்தாச்சு. பட் டெஃபினிஷன் சரிங்களா, இன்ஃபேன்ட் மார்ட்டிலிட்டி ரேட் குழந்தைகள் இறப்பு விகிதம் ஒரு வருடத்தில் சரிங்களா, ஒரு வருடத்தில் அதாவது அந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ள அதுதான் கான்செப்ட் சரிங்களா. ஒரு வருடத்தில் 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றன. நம்பர் ஆஃப் டெத் ஆஃப் எ சைல்ட் ஃபார் 1000 இன் எ இயர் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மேட்டர்னல் மார்ட்டிலிட்டி ரேட், மகப்பேறு இறப்பு விகிதம் MMR சரிங்களா. இது வந்து 1 lakh, 1 lakh வந்து எத்தனை உமன், எத்தனை மகப்பேறு உமன்ஸ் வந்து ப்ரெக்னன்சிஸ் உமன் டெலிவரி உமன் இறக்குறாங்கன்ற 1 lakh 1000 கிடையாது சரிங்களா. 1 lakh 1 lakh தான் 79 இருக்கும் சரிங்களா, இந்தியா 159 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது கேரளா, அவங்க தான் ரொம்ப கம்மி 61 சரிங்களா. எம்எம்ஆர் ரேட் வந்து கேரளா தான் ஃபஸ்ட்டு, கேரளா 61 தான் வந்து 1 lakh டெத் ஆகுது அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. செகண்ட் மகாராஷ்டிரா 67, தேர்ட் வந்து தமிழ்நாடு 79, தேர்ட் வந்து தமிழ்நாடு சரிங்களா. மகாராஷ்டிரா 67. அடுத்த டாபிக் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓகேங்களா, மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது எவ்வளோனா
207.8 சரிங்களா, மில்லியன் டாலர்ஸ் யூஎஸ்டி, மில்லியன் யூஎஸ்டி சரிங்களா, அவ்வளோ இருக்கு. So same as இப்போ இந்த சிம்பிள் என்ன கிரேட்டர் தென் இல்லையா, இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரிக்கு விட நம்ம அதிகமாக இருக்கோம், ஜி நம்ம தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட் சரிங்களா, இந்த ஸ்டேட்டு வேர்ல்டில் ஒரு மூணு கண்ட்ரியை விட அதிகமாக இருக்கு சரிங்களா. அந்த மூணு கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்ட்டு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, கிரேட்டர் தென் நியூசிலாந்து, கிரேட்டர் தென் நியூசிலாந்து, கிரேட்டர் தென் ஈராக், ஐ மீன் நியூசிலாந்து வந்து கிரேட்டர் தென் நியூசிலாந்து, ஈராக், ஈராக், ஸ்ரீலங்கா லாஸ்டா ஓகேங்களா, ஸ்ரீலங்கா. சப்போஸ் வந்து இது மாதிரி நாலு கண்ட்ரிஸ் கொடுத்து இதில் எது அதிகம் ஓகேங்களா, இதை அப்படியே தரவரிசைப்படுத்துக, இல்லை அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதுங்க, இல்லை இறங்கு வரிசையில் எழுதுங்க, இல்லை குரோனலாஜிக்கல் ஆர்டரில் ஒழுங்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. என்னென்ன கண்ட்ரிஸ்னா நியூசிலாந்து, ஈராக், ஸ்ரீலங்கா, இது மூணுத்தை விட தமிழ்நாடோட ஜிடிபி அதிகமாக இருக்குது. ஜிடிபியில் மட்டும்தான் சரிங்களா, ஜிடிபியில் மட்டும்தான், இது வந்து ஹெச்டிஏ அது மாதிரி எந்த இண்டெக்ஸுமே கிடையாது. குவைத்துக்கு ஈக்குவலாக இருக்கும், யூஏக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இருக்குங்களா, வாங்கும் சக்தியில் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாமினல் ஜிடிபியில் வந்து குவைத்துக்கு ஈக்குவலாகவும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ட்ரிபிள் பி அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கும் சக்தி, அதில் வந்து யூஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து எத்தனை செக்டர்ஸ் இருக்கு இந்தியன் எக்கனாமியில் சார், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி, வேளாண்மை உற்பத்தி சேவைகள் ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏன்னா ஜிடிபின்றது எதை வச்சு சொல்லியிருக்கேன், ஜிடிபின்றது ப்ரொடக்ஷனை வச்சு தான் ஓகேங்களா. இந்தியாவுக்குள்ள எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இப்போ சப்போஸ் இங்கே ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த மூணு இண்டஸ்ட்ரீஸும் அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் ஓகேங்களா, சர்வீசஸ் இது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது தான் இதனோட வேல்யூ இப்போ நமக்கு கிடைக்குது 207.8 மில்லியன் அப்படின்ற யூஎஸ்டி டாலர்ஸ் கிடைக்குது புரியுதுங்களா. ஸோ இதில் அக்ரிகல்ச்சர் வந்து 8%, இண்டஸ்ட்ரி 28% ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கிற 64% வந்து சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங், உற்பத்தி, வேளாண்மை, சேவைகள் ஓகேங்களா, 64% சேவைகள். நெக்ஸ்ட் தலா வருமானம், சாரி தனிநபர் வருமானம் சரிங்களா, பெர் கேபிட்டா இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் 2200 யூஎஸ்டி. ஸோ இது கன்ஃபார்மாக இந்த குரூப் ஃபோரில் கேட்ட க்வெஸ்சன் அப்படியே ரிப்பீட் ஆகலாம் சரிங்களா. இந்தியாவில் வந்து 1675 யூஎஸ்டி, 1675 யூஎஸ்டி இந்தியா சரிங்களா. இது இந்த 2200 இருக்கு இல்லையா, இது வந்து நேஷனலோட கம்பேர் பண்ணால் 1.75 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, 1.75 மடங்கு வந்து இந்தியாவை விட அதிகமாக உள்ளது. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. 2200 இருக்கு இல்லையா, அது எந்தெந்த ஸ்டேட்டை விட அதிகமாக இருக்குது, ஸோ அப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டிஎன் தமிழ்நாடு புரியலீங்களா, இங்கே இருக்காது தலா வருமானம் என்ன, இப்போ பக்கத்தில் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அது மாதிரி ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து அவங்களுக்கு இது மாதிரி ஒரு வேல்யூ வரும் சரிங்களா. அது எல்லாமே புக்கில் கொடுத்துருக்காங்க, வேணா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, பட் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். பட் ஒரு நாலு ஸ்டேட்டை கொடுத்துட்டு அதனுடைய தலா வருமானம் படி அடிப்படையில் எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம் புரியுதுங்களா. அதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறது சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்ட் கேரளா, கர்நாடகா சரிங்களா, கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் போடணும் சரிங்களா, எல்லாத்துக்குமே ஒரு சைடில் எழுதிட்டு அப்படி இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க, கிரேட்டர் தென் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இது எல்லாமே சவுத் ஸ்டேட்டு, ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு
சரிங்களா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் லாஸ்ட். ஸோ இதில் நாலு ஸ்டேட்டை கொடுத்துட்டு இந்த நாலு ஸ்டேட்டில் எது ஃபர்ஸ்ட் இருக்கு ஓகேங்களா, எது செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கு, இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்தது இல்லையா. டூ த்ரீ ஸோ ஒன் ஃபோர் இது ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்தால் வராத பி ஓக்கு வரும் இல்லையா, அது மாதிரியான டைமில் இது வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. டிஎன்பிசியில் மோஸ்ட்லி இது மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதே ரிப்பீட் பண்ணுவாங்க, அதே க்வெஸ்சன் தான். இப்போ ஓல்டு சிலபஸ் எடுத்திங்கன்னா ஓல்டு புக்கில் இது இருக்குது நடந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கனாலே போதும், புக்கை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜென்ரலாக ஜிகே தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா குப்தாஸ்னா குப்தா குப்தாஸை பற்றி ஏதாவது ஒரு புக்கில் கூட படிச்சிக்கலாம். பட் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கனாலே அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடும். அப்படி தான் எல்லா தடவையும் இதற்கு ரிப்பீட் ஆச்சு. இப்போ புக்கை மாற்றுறதுனால அது மாதிரி பண்ண முடியாது சரிங்களா. இப்போ நேற்று கூட இங்கே யாரோ ஒருத்தவங்க புக்கு வச்சுருந்தாங்க ஜிகே புக்கு, அதை மட்டும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா ஓகே ஓல்டு சிலபஸ்க்கு சரிங்களா. ஆனால் இப்போ எல்லாமே நியூ புக்காக மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ இப்போ கேட்குறது எல்லாமே எக்ஸாம்பிளில் எக்ஸாமில் கொஸ்டின் எடுக்கணும்னா நியூ புக்லேருந்து எடுக்க எக்கச்சக்கமாக இருக்குது, எவ்வளோ டேட்டா இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை தான் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆகும், ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது புரியுதுங்களா. இது இருக்க நடந்த எக்ஸாமில் எடுத்ததை நம்ம ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணாலே அதே தான் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு இப்போ வேணால் புரியாமல் இருக்கலாம், மேபி ஒரு ஃபோர் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ரிப்பீட்டடாக இருக்கும், ஒன்றுமே மாறிட்டாது, ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாது புரியுதுங்களா. அதுதான் கான்செப்ட். அடுத்தது வேளாண்மை அக்ரிகல்ச்சர். தமிழ்நாடு ஏழு வேளாண் பருவநிலை மாற்றங்களை கொண்டுள்ளது ஓகேங்களா, செவன் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ், அக்ரோ ஏஜி அக்ரோ கிளைமேட்டிக் ஏழு வேளாண் மாற்றங்களை ஓகேங்களா, வானிலை மாற்றங்களை கொண்டுள்ளது கிளைமேட்டிக் ஜோன்ஸ். தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழங்கள் உற்பத்தியில் மூன்றாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு சரிங்களா, நாட் இந்தியா தமிழ்நாடு. அரிசி உற்பத்தியில் நெல் உற்பத்தியில் இரண்டாவது சரிங்களா, ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால். ரைஸ் ப்ரொடக்ஷன், உதிரி பூக்கள் இருக்கு இல்லையா லூஸ் ஃப்ளவர்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் சரிங்களா, ஃபர்ஸ்ட் இல்ல லார்ஜஸ்ட் மிகப்பெரிய மிகப்பெரிய உதிரி பூக்கள் உற்பத்தியில் இருக்கு. ரப்பர் உற்பத்தியில் இரண்டாவது இடம் சரிங்களா, பெப்பர் மிளகுல வந்து மூணு, ரப்பர் ரப்பர்ல வந்து இரண்டாவது இடம் சரிங்களா, மிளகு பெப்பர்ல வந்து தேர்ட் பிளேஸ், சுகர் கேன் சரிங்களா, கரும்பு உற்பத்தி ஃபோர்த். என்ன டேட்டா பாக்ஸில் கீழே ஏதாவது அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்கன்னா அதுதான் ரைட்டாக இருக்கும், நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம், அவங்களே வந்து அப்புறம் மாற்றிடுவாங்க, அந்த கொஸ்டினை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ குரூப் ஃபோரில் கூட ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் அவங்களுக்கு தெரியல, அந்த ஆறு ஏழு கொஸ்டினை விட்டுட்டு தான் மீதிக்கான வந்து ஆன்சர் கீ போட்டிருந்தாங்க, யாருக்குமே அதை ஆட் பண்ணல, அந்த ஆறு கொஸ்டினுமே சேர்த்து எல்லாருக்கும் மார்க் கொடுத்துருவாங்க. போன வருஷம் குரூப் ஒன்ல ஒரு 24 கொஸ்டின்ஸ் கிட்ட தப்பாக இருந்தது சரிங்களா, அந்த 24க்கு நாங்கள் 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம், அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப்ன்றது வரும். ஸோ அதாவது குழப்பிக்காதீங்க, அது இருந்தால் இருந்துட்டு போதும், அந்த ஒரு கொஸ்டின்காக மீதி இருக்கிற 99 கொஸ்டினை தப்பு பண்ணுறது வந்து தப்பு, அது ஒன்றுக்கு பாக்ஸில் இருக்கிறது போடுங்க, இல்லை ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று போடுங்க, உங்ககிட்ட தான் புக் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து டிஃபெண்ட் பண்ணலாம் அவ்வளோதான் அவங்களுக்கு அனுப்பிட்டு சரிங்களா. கன்ஃபார்மாக வந்து அது மாதிரி கொஸ்டின் இருந்ததுனா இது பண்ணுவாங்க. நானே வந்து போனவாட்டி இப்போ அம்பேத்கர் கொஸ்டின் குரூப் ஒன்ல ஒரு 4-5 கொஸ்டின் நானே டிஃபெண்ட் பண்ணியிருந்தேன், அதனால ஃபைனலாக அவங்களே வந்து மாற்றிடுவாங்க. இப்போ குரூப் ஃபோரில் பார்த்தீங்களா அது மாதிரி அவங்க கொடுக்கல, அவங்களே வந்து ஆன்சர் தெரியல கன்ஃபியூஷனாக இருக்குன்ட்டு அந்த கொஸ்டினை ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது அனுப்பணும்னா அனுப்பலாம், மேபி அந்த கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணுவாங்க, இல்லை பண்ணாமே போயிடுவாங்க புரியுதுங்களா. இதுதான் எக்ஸாம் பண்ணுறதுல காமனாக நடக்கிற ப்ராசஸ். சப்போஸ் கன்ஃபியூஷன் டவுட்ஸு அதில் கொஸ்டினில் பிரிண்டிங் மிஸ்டேக் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது அதுக்கு அவங்களே வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. இல்லைனா அந்த கொஸ்டினை நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் கொஸ்டினுக்கான மார்க்ஸ் வந்து தருவாங்க ஓகேவா. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா, உணவு உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் ஓகேங்களா, நெல், அப்புறம் மில்லட்ஸ் தானிய வகைகள், அதுக்கப்புறம் பருப்பு. சரிங்களா, ரைஸ் ரைஸ் வந்து அதிகம் சரிங்களா, கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கோங்க.
கிரேட்டர் தென் சிங்கப்பூர். ரைஸ், தானிய வகைகள் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பல்சஸ், பருப்பு வகைகள், பருப்பு வகைகள். புரியல சொல்லுங்க. நாலு கரும்பு வந்து நாலாவது சரிங்களா, சுகர் கேன், மிளகு மூன்றாவது, ரெண்டாவது வந்து ரப்பர் சரிங்களா, ரெண்டாவது வந்து ரப்பர், ரெண்டாவது வந்து ரப்பர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஃபேக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வருது சரிங்களா. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அதுல இருந்தா கொஸ்டின் வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு எஸ்ஏ எக்ஸாம் நடக்கும் சரிங்களா, அதுவும் தமிழ்நாடு ரிலேட்டட் தான். அதுல இருந்து நியூ புக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தாங்க எக்கனாமி சரிங்களா. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நியூ புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓல்டு புக்கை நெக்லெக்ட் பண்ணுறீங்க சரிங்களா. ஓல்டு புக் படிக்கிறது படிக்க வேணாம்னு இல்லை, படித்தாலும் வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அதே இன்ஃபர்மேஷன் அதே கான்செப்டை நியூ புக்லேயே கொடுத்துருக்காங்க வித் எக்ஸ்ட்ரா லோடட் இன்ஃபர்மேஷன் சரிங்களா. இப்போ மவுண்டெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுண்டெயின்கான கான்செப்ட் வந்து ஓல்டு புக்லேயே இருக்கும், நியூ புக்லேயே இருக்கும். இப்போ வேல்கானம் எரிமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு புக்லேயே எரிமலையை பற்றி சொல்லியிருப்பாங்க, நியூவில் சொல்லியிருப்பாங்க. பட் நியூவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகத்தில் எது பெரிய எரிமலை, எது சின்ன எரிமலை, எது தூங்கும் எரிமலை, எது தூங்காத எரிமலை அப்படின்ட்டு எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஃபேக்ட் சரிங்களா. அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சிம்பிளாக. புரியுதுங்களா, இதுதான் உண்மை. அடுத்தது தொழில்துறை சரிங்களா. தொழில்துறை இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி தொழில்துறை. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் ஓகேங்களா, ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா சென்னை ஆர் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா ஓகேங்களா, ஆசியாவின் டெட்ராய்ட், வங்கி தலைநகரம், இது மூணுமே சென்னை தான். ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா, இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், அப்புறம் டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா, DETROIT டெட்ராய்ட், தமிழ் அப்படியே டெட்ராய்ட் அப்படிதான் எழுத முடியும் சரிங்களா. டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா தமிழகத்தில் உள்ள தொழிற்பூங்காக்கள் 110 சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இன் தமிழ்நாடு 110. ஸோ இது வந்து நீங்கள் ஃபோர்டு, மகேந்திர சிட்டி அது மாதிரி இங்கே இங்கே இருக்கிற ஐடி பார்க்ஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஐடி பார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி வச்சு அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுடைய அட்மாஸ்பியர் வந்து வர பீப்புளோட அட்மாஸ்பியர் வந்து அது மாதிரி இருக்கணும். ஸோ பர்னூர் ஸ்டேஷன் யாராவது போயிருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும், மற்ற ரயில்வே ஸ்டேஷனோட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் சரிங்களா. கீழே எல்லாமே வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்னா பரனூர், மகேந்திரா சிட்டி சரிங்களா. அங்கே போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நடக்கிறதுலேருந்து அங்கே இருக்கிற கேன்டீன் ஷாப்லேருந்து அவங்க வெளியே வந்து பஸ்ஸில் ஏற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ திருப்பி அதை ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஸ்டேஷனை, ஏன்னா வர ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் எந்த டென்ஷனும் இல்லாத வந்தால் தான் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண முடியுன்றதுக்காக இன்ஃபோசிஸ், TCL அது எல்லாமே சேர்ந்து அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டேஷனை அது மாதிரி புதுப்பிச்சிருக்காங்க சரிங்களா. ஏன்னா வர பீப்புளும் அப்படி தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் கரூர் ஓகேங்களா, காகித தொழிற்சாலை TNPL ஓகேங்களா, பேப்பர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஆ கரூர் ஓகேங்களா, TNPL பேப்பர் நெசவு குறாதுங்க சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன். சேலம் ஸ்டீல் ஓகேங்களா, இரும்பு இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இரும்பு நகரம் ஓகேங்களா, லெகு நகரம் சேலம். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல், பிரிண்டிங், தீப்பெட்டி, சேஃப்டி மேட்சஸ், ஃபயர் ஒர்க், பிரிண்டிங் ஓகேங்களா. பிரிண்டிங் சேலம் இல்லை கரூர் போட்டுறாதீங்க, பிரிண்டிங் இஸ் சிவகாசி சரிங்களா. அச்சிடுதல், ஃபயர் ஒர்க், பட்டாசு, சேஃப்டி மேட்சஸ் ஓகேங்களா, தீப்பெட்டி தொழிற்சாலை. ஸோ இந்த ஃபயர் ஒர்க் வந்து 90% ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேருந்து இங்கே தான் கிடைக்குது சரிங்களா. 90% இந்தியாவுக்கு தேவைப்படுறத இந்த சிவகாசிலேருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. தீப்பெட்டி 80% வந்து இங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க சிவகாசியில். ஓகேங்களா, தூத்துக்குடி
வேதி பொருட்கள், அப்புறம் கேட்வே ஆஃப் இந்தியா, சரிங்களா? சாரி, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு, ஓகேங்களா? தமிழ்நாடோட கேட்வே, நுழைவு வாயில், தமிழகத்தின் நுழைவு வாயில். வேதி பொருட்கள், மேஜர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா? மேஜர் சென்னையில வந்து அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? அவங்க ப்ரொடக்ஷன் பண்றதுல அங்க அதிகமா இருப்பாங்க, புரியுதுங்களா? சென்னைன்னு வரும்போது சென்னையில அந்த இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும், அது மூலியமா ப்ரொடக்ஷன் வரும். இப்ப வந்து ஒரு சல்பூரிக் ஆசிட்னு வச்சுக்கோங்களேன், அது சல்பர் அப்படின்னு ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா சென்னையில சல்பருக்கான பிளான்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம், ஓகேங்களா? பட் அந்த சல்பரை ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட் அங்க இருக்கு, அந்த ப்ரொடக்ஷன் வேற, சல்பரை வச்சு வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்றது வேற. இப்ப அங்கேயும் அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம், பட் அதை இம்போர்ட் பண்ணி இங்கேயும் பண்ணுவாங்க. ஆமா, அது அப்படிதான் புக்ல, சரிங்களா? கான்ட்ரவர்ஷியலா, பட் தூத்துக்குடின்றது மேஜர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ஆஃப் கெமிக்கல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நுழைவு வாயில், தமிழகத்தின் நுழைவு வாயில், சரிங்களா? கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. நெசவு தொழில், டெக்ஸ்டைல், சரிங்களா? நெசவு தொழில், டெக்ஸ்டைல், ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல், லார்ஜஸ்ட் வந்து தமிழ்நாடு தான், சரிங்களா? இந்தியாவின் நூல் கிண்ணம், யான் பவுல், சரிங்களா? இங்கிலீஷ் வந்து யான் பவுல், YNRNBOWL, தமிழ்ல வந்து இந்தியாவின் நூல் கிண்ணம், ஓகேங்களா? அப்படின்னு தமிழ்நாடு சொல்றாங்க. இங்க ப்ரொடியூஸ் பண்ற காட்டன் வந்து 41%, சரிங்களா? 41% வந்து காட்டன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில 35 மில்லியன் பீப்புள், ஆல்மோஸ்ட் 3.5, ஓகேங்களா, க்ரோர், ஏன்னா 1 மில்லியன்றது 10 லேக். ஸோ 35 மில்லியன் பீப்புள் வந்து இது மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் 4% ஜிடிபி, தமிழ்நாடு ஜிடிபிக்கு 4%, 35% வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. 4% ஜிடிபி மட்டும் போட்டுங்க, அது இம்பார்ட்டன்ட். பின்னல் ஆடைகளின் நகரம், நிட்டிங் சிட்டி, திருப்பூர், சரிங்களா? பின்னல் ஆடைகளின் நகரம், நிட்டிங், KNITING சிட்டி, பின்னல் ஆடைகளின் நகரம், திருப்பூர். இங்கிருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் $3 பில்லியன், ஓகேங்களா? $3 பில்லியன் திருப்பூர்லேருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கரூர் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஹப், சரிங்களா? நெசவு உற்பத்தியின் மையம் கரூர். ஈரோடு வந்து துணி உற்பத்தி, சரிங்களா? கிளோத்ஸ் மேனுஃபேக்சர், சவுத் இந்தியாலேயே ரொம்ப அதிகம்னா அது ஈரோடு தான், ஓகேங்களா? மிக பெருசு. நெக்ஸ்ட் வந்து லெதர், தோல் பொருட்கள், சொல்லுங்க என்ன? ஈரோடு வந்து கிளோத்ஸ் மார்க்கெட், துணி உற்பத்தி, சரிங்களா? சவுத் இந்தியாலேயே அங்கே தான் ஹையஸ்டாக இருக்கு. கரூர் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், சரிங்களா? நெசவு உற்பத்தி, இந்த ஜவுளி உற்பத்தியில் வந்து தூக்கம் இருக்கா கரூர். நெக்ஸ்ட் வந்து தோல் பொருட்கள், லெதர் ப்ராடக்ட்ஸ், ராணிபட், வேலூர், திண்டுக்கல், ஈரோடு, சரிங்களா? ராணிபட் வேலூர்லேருந்து இப்போ தனியாக பிரிச்சுட்டாங்க, இதுக்கு முன்னாடி வேலூரில் தான் இருந்தேன், இப்போ ராணிபட் தனியாக இருக்குது. இதே ராணிபட் இப்போ வந்து எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ராணிபட்டில் எந்த வந்து எதை வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க? ஸோ லெதர்னால் வந்து டேனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோல் பதப்படுத்துதல், அதுதான் நடக்குது. அதில் அந்த லெதரை நம்ம லெதர் பர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறோன்னா முதல்ல அந்த தோலை எடுத்து அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை லெதர் பண்ணுவாங்க. அந்த பதப்படுத்தல் ப்ராசஸ்லாம் டேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ எஸ்ஏ எக்ஸாம்லாம் கேட்டுருந்தாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுலேயே பாருங்கள், இந்த ஒரு யூனிட்டை படித்தா 1, 2, 3, 4 இது வரைக்கும் கேட்ட எக்ஸாமில் அப்படியே கொஸ்டின் சொல்லிகிட்டே போகலாம், எல்லாமே இதில் கவர் ஆகிடும், சரிங்களா? நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, லெதர் 70% வந்து ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து நடக்குது. மேஜராக சொல்லணும்னா வேலூர், திண்டுக்கல், ஈரோடு, சரிங்களா? இப்போ ராணிபேட் தனியாக பிரிச்சுட்டாங்க, அது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான், சரிங்களா? வேலூர், திண்டுக்கல், ஈரோடு. பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி, ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல், இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர்,
சென்னையில் வந்து நடக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் மின்னணு சாதனங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், வாகன உற்பத்தி, இதெல்லாம் கேட்டாங்கன்னா சென்னை, சென்னை தான் அதிகமாக பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன், சரிங்களா? வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்மே தமிழ்நாட்டில் கிடையாது. ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சரிங்களா, மின்னணு சாதனங்கள், வாகன உற்பத்தி, சரிங்களா, ஆட்டோமொபைல்ஸ், வாகன உற்பத்தி சென்னையில் தான் அதிகமாக நடக்குது. அதுக்கப்புறம் சிமெண்ட் உற்பத்தி, சிமெண்ட் ப்ரொடக்ஷன், ஆந்திரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு, தமிழ்நாடு தேர்டு, சரிங்களா? சிமெண்ட் ப்ரொடக்ஷன் ஆந்திரப்பிரதேஷ் ஃபஸ்ட், சரிங்களா, செகண்ட் வந்து ராஜஸ்தான், தேர்ட் வந்து தமிழ்நாடு. தேர்டாக இருந்தாலும் சிமெண்ட் பிளான்ட் இருக்குது இல்லையா, அதில் செகண்ட் இருக்கு, சரிங்களா? சிமெண்ட் பிளான்ட்ஸ், நம்பர் ஆஃப் சிமெண்ட் பிளான்ட்ஸ், சிமெண்ட் தொழிற்சாலைகள், சரிங்களா, சிமெண்ட் தொழிற்சாலைகளில் வந்து செகண்ட் இருக்குது, ஆந்திரா ஃபஸ்ட்டு செகண்டு, சரிங்களா? சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல தான் தேர்டு, பட் அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுல வந்து செகண்டு, சரிங்களா? நம்பர் ஆஃப் பிளான்ஸ், சிமெண்ட் தொழிற்சாலைகள் வந்து செகண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ், பட்டாசு பொருட்கள், சரிங்களா, பட்டாசு பொருட்கள், சிவகாசி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா சிவகாசி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஆல்ரெடி சொன்னது 90% ஆஃப் இந்தியாவோட பட்டாசு இங்கே தான் கிடைக்குது. 60-80% வந்து குட்டி ஜப்பான், லிட்டில் ஜப்பான் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு வந்து சொல்றாரு, ஓகேங்களா? சிவகாசிய, சிவகாசியில் என்னென்னலாம் நடக்குது? பிரிண்டிங், ஓகேங்களா, பிரிண்டிங் கரூர் போட்டக்கூடாது, ஒன்லி பேப்பர் மில், டிஎன்பிஎல் அது மட்டும்தான் கரூர், சரிங்களா? பேப்பர் மில் பிரிண்டிங் வந்து சிவகாசி தான், சிவகாசி வராத மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன் பார்க்கும்போது, பட் படிச்சிருந்தா தான் கன்ஃபார்மாக போட முடியும், சரிங்களா? லிட்டில் ஜப்பான், ஓகேங்களா, குட்டி ஜப்பான் என்று ஜவஹர்லால் நேருவால் அழைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் பம்ப் சிட்டி, பம்ப் சிட்டி, கோயம்புத்தூர் வந்து பம்ப் சிட்டி, காற்றழுத்த குழாய் தயாரிப்பு நகரம், சரிங்களா, காற்றழுத்த குழாய் தயாரிப்பு நகரம். ஸோ இதுல இருந்து கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், ஓகேங்களா, அது வந்து ஜிஐ டேக் வந்து இருக்கு. ஜிஐ டேக்னா என்ன சொல்லியிருக்கேன், அங்க மட்டும்தான் மேனுபேக்சர் பண்ணணும், வேற எங்கேயுமே வேர்ல்டுல தான் மேனுபேக்சர் பண்ணக்கூடாது, பண்ணாது இல்லீகல், சரிங்களா? அதுதான் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் வந்து தராங்க. கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், ஓகேங்களா, கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், கோயம்புத்தூர் மாவு அரைப்பான் இயந்திரம், தமிழ்ல கோயம்புத்தூர் மாவு அரைப்பான் இயந்திரம், கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், ஜிஐ டேக். ஸோ அதுக்கப்புறம் தூத்துக்குடி 70% ஆஃப் சால்ட் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 70% வந்து சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தூத்துக்குடி, அது இந்தியாவோட கம்பேர் பண்ணால் 30% ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, 30% ஆஃப் இந்தியா. சிறு குறு நடுத்தர தொழில்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து 15.07% வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, 15.07% MSME. அதுக்கப்புறம் ஆற்றல், சரிங்களா, எனர்ஜி ப்ரொடக்ஷன், எனர்ஜி, எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஆற்றல். ஸோ இப்போ இதில் அதே மாதிரி வேடதன் சிம்பிள் போட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா, எந்தெந்த ஸ்டேட்டை விட தமிழ்நாடு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணதுன்ட்டு. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, கிரேட்டர் தென் கர்நாடகா, சரிங்களா, தமிழ்நாடு கிரேட்டர் தென் கர்நாடகா, கிரேட்டர் தென் ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ், கிரேட்டர் தென் தெலுங்கானா, கிரேட்டர் தென் கேரளா. ஸோ இதே அஞ்சு ஸ்டேட்டு வேற ஒன்றுத்துக்கும் பார்த்தோம், எதுக்கு பார்த்தோம், தமிழ்நாடு, திருப்பி சொல்கிறேன், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, இதே அஞ்சு ஸ்டேட் வேற ஒன்றுட்டு இருக்காங்க. தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம், சரிங்களா, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ரெண்டுமே அஞ்சு ஸ்டேட் தான் வருது. இது எனர்ஜி ப்ரொடக்ஷன்,
எனர்ஜி ப்ரொடக்ஷனா தெர்மல் பவர் பிளான்ட் ஓகேங்களா இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட் அது எல்லாமே விண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்றது. இதோட அக்யூரேட் டேட்டா வேணா புக்கில் இருக்கு, உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, பட் எது ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கு அப்படின்றத கேட்கலாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு, ஒன்று கல்பாக்கம் கூடங்குளம், கூடங்குளம் தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம், கல்பாக்கம் வந்து கம்மி சரிங்களா. 1834 மெகாவாட் கல்பாக்கம், 470 மெகாவாட் எம்வி, 470 MW மெகாவாட் சரிங்களா. கல்பாக்கம் வந்து 1834. ஸோ கல்பாக்கம் அதிகமாக, சாரி கூடங்குளம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 1834, கல்பாக்கம் 470 மெகாவாட். நெக்ஸ்ட் ஆற்றல் உற்பத்தி சரிங்களா, எனர்ஜி உற்பத்தி திறன் உற்பத்தி சரிங்களா, ஜென்ரேஷன் ஆஃப் பவர் திறன் உற்பத்தி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தெர்மல், தெர்மல் எனர்ஜி தான் அதிகம், 49.52% சரிங்களா. இது மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு எழுதிக்கோங்க. தெர்மல் தமிழில் அனல் சரிங்களா, அனல் தெர்மல். செகண்ட் விண்ட் சோலார், காற்று மற்றும் சூரிய ஒளி மூலியமா கிடைக்கிறது செகண்ட் சரிங்களா. இந்த சிம்பிள் போட்டு எழுதிங்க, ஃபர்ஸ்ட் தெர்மல் அதுக்கப்புறம் விண்ட் அண்ட் சோலார், தட் மீன்ஸ் தெர்மல் வந்து இதை விட அதிகம்னு அர்த்தம் சரிங்களா. அதுக்கடுத்து அதை விட, அது ரெண்டுத்தையும் விட தெர்மல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தேர்ட் வந்து ஹைடல் சரிங்களா, புனல் தமிழில் புனல் ஹைடல் சரிங்களா, நீர் மூலியமாக கிடைக்கிறது புனல். லாஸ்ட்டாக வந்து நியூக்ளியர் அணுமின் உற்பத்தி. ஸோ அதிகமாக நமக்கு பவர் கிடைக்கிறது வந்து, திறன் கிடைக்கிறது வந்து எதுலன்னா தெர்மலில் இருந்தால் கிடைக்குது சரிங்களா. செகண்ட் வந்து விண்ட் சோலார், தேர்ட் வந்து ஹைடல், ஃபோர்த் வந்து அணுமின் நிலையம் சரிங்களா. இருக்கு இது 49.52% விண்டு வந்து 38.61% அப்படியே கீழே எழுதிக்கோங்க சரிங்களா. 38. இதுக்கு கீழே எழுதிக்கோங்க என்ன பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் 38.61%. ஐடல் வந்து 8.2%, நியூக்ளியர் வந்து 3.67%. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஓகேங்களா, புனல் திறன் உற்பத்தி வந்து எவ்வளோ இருக்குன்னா 20 யூனிட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு சரிங்களா. 20 ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் ஆர் அவைலபிள் இன் தமிழ்நாடு. 20 புனல் மின் நிலையங்கள் உள்ளன ஓகேங்களா, ஹைட்ரோ தண்ணியிலிருந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணுறது. அடுத்தது வந்து சூரிய உற்பத்தி, சூரிய மின் உற்பத்தி சோலார் எனர்ஜி, சூரிய மின் உற்பத்தி சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜியில் தமிழ்நாடு வந்து 1590.97 மெகாவாட் சரிங்களா, எல்லாமே மெகாவாட் சோலார் 1590.97 இதெல்லாம் கேட்க மாட்டாரு, பட் ஜஸ்ட் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்களே என்ன பண்றதுதான். 1590. நல்ல மெமரி பவர் தான் மனப்பாடம் பண்ணீங்கன்னு எதுவுமே சொல்லலை அப்படி இல்லையா. ஜஸ்ட் எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஏதாச்சும் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சு போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம அதர் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ண போறோம் ஓகேங்களா. ஏன்னா சோலார் வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே, இந்தியா என்ன கண்ட்ரி, டிராபிக்கல் கண்ட்ரியா சப் டிராபிக்கல் கண்ட்ரியா போலார் கண்ட்ரியா வெப்பமண்டலமா அயன மண்டலம் ரெண்டுமே சரி. எங்க ரெண்டா பிரியுது, குஜராத்ல இருந்து இந்த சைடு வந்து மேகாலயா வரைக்கும் ஃபுல்லா வரும் சரிங்களா. அது என்னென்ன ஸ்டேட் அதுல போதும் அதையும் பாத்துக்கோங்க, ஜாகிரபில மேபி கேட்கலாம் ஓகேங்களா. டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த ஸ்டேட் வழியா பாஸ் ஆகி போகுது, கேன்சர் தானே மேலே வரும், மேலே டிராபிக் ஆஃப் கேன்சர் தானே, கீழே டிராபிக் ஆஃப் காப்ரிகான். தமிழ்ல என்ன சொல்றீங்க, மேலே இருக்கிறது என்னது தெரியல, நான் கேன்சர் வந்தா மேலே போயிடுவாங்கன்ட்டு டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே ஞாபகம் வச்சுருக்கேன் சரிங்களா. கீழே இருக்கும் சரிங்களா, மேலே கேன்சர் வந்தா மேலே போயிடும், டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து மேலே. உங்களுக்கு எப்படி வந்து ஷார்ட்கட் போட முடியும், ரொம்ப ஈஸியா, அதுக்கும் ரொம்ப கேவலமா இல்லை, ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட் போட முடிஞ்சதுன்னா போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சா சரிங்களா, மேலே இருக்கிறது தான் டிராபிக் ஆஃப் கேன்சர், கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ தமிழ்நாடு கிரேட்டர் தென்
ராஜஸ்தான், சரிங்களா? இது வந்து சோலார் எனர்ஜியில தமிழ்நாடு எதெல்லாம் விட அதிகமா இருக்குன்றது, சரிங்களா? கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுருங்க, சரிங்களா? தமிழ்நாடு கிரேட்டர் தென் ராஜஸ்தான், கிரேட்டர் தென் குஜராத், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் போட்டுக்கோங்க, சரிங்களா? நிகர மாணவர் சேர்க்கை, கல்வி, எஜுகேஷன் அப்படின்னு போட்டு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நிகர மாணவர் சேர்க்கை, என்ரோல்மெண்ட் ரேஷியோ, சரிங்களா? நிகர மாணவர் சேர்க்கை தமிழ்நாட்டில் வந்து 89.24%, சரிங்களா? 89.24%, இது கேட்கலாம், சரிங்களா? இது வந்து கேரளா அப்புறம் நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கு, சரிங்களா? 89.24% நிகர மாணவர் சேர்க்கை, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட் போய் ஜாயின் பண்ணுறாங்க, டென்த்துலேருந்து லெவன்த்துக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் போகிறாங்க, எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, புரியுதுங்களா? டுவெல்த்துலேருந்து எத்தனை பேர் காலேஜ் போகிறாங்க, இல்லை எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்படின்றது தான் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் 89.24, கேரளா நேஷனல் ஆவரேஜ், ஓகேங்களா? இந்தியாவோட சராசரியை விட அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில், ஓகேவா? இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 43% தான், சரி 74.74% இந்தியா, ஓகேங்களா? வேர்ல்டு வந்து 59%, 59, உலகம் வந்து 59%, ஓகேங்களா? வேர்ல்டு, இந்தியா வந்து 74.74, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பள்ளிகள் அப்படின்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? பள்ளிகள் ஃபர்ஸ்ட் வந்து துவக்க பள்ளிகள், பிரைமரி ஸ்கூல்ஸ், கிரேட்டர் தென் ஹையர் செகண்டரி ஸ்கூல், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், ஹையர் செகண்டரி, தொடக்கப்பள்ளி, கிரேட்டர் தென், ஓகேங்களா? பெரிய குறியீடு கிரேட்டர் தென், இந்த சிம்பிள் போடணும், மாற்றி போட்டுறதுங்க, கிரேட்டர் தென். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், கிரேட்டர் தென் நடுநிலை பள்ளிகள், பிரைமரி ஸ்கூல்ஸ், கிரேட்டர் தென் ஹையர் செகண்டரி, கிரேட்டர் தென் மிடில் ஸ்கூல், ஓகேங்களா? அது பாசிபிளாக உங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா அது பிஓ எக்ஸாம்ன்றதுனால, சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்லாம் தெரியும் இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சென்னை, அப்புறம் வேறு எங்கே இருக்குது, அவ்வளோதான், ஓகேங்களா? திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து தூத்துக்குடி, சேலம், மதுரை. ஸோ தூத்துக்குடி, சேலம், இதெல்லாம் டொமஸ்டிக் ஏர்போர்ட், சரிங்களா? இந்த ரெண்டு இடத்துல டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேபிளேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? புக்கில் என்னென்னா, டூரிஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க இல்லையா, இந்தியாவுக்குள்ளே வருவாங்க, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருவாங்க, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களே தமிழ்நாட்டுக்கு வருவாங்க டூரிஸ்டாக. அப்படி வரதுல தமிழ்நாட்டுக்கு வர டொமஸ்டிக் டூரிஸ்ட், அதாவது இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க 343 million, ஓகேங்களா? ஜஸ்ட்டு அந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எது ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது, எந்த மாநிலத்துக்கு வந்து மக்கள் அதிகமாக வந்து சுற்றுலா பயணிகளாக செல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு, அப்படி தான் கேட்பாங்க, அந்த வேல்யூ தான் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபாரின்லேருந்து அதிகமாக வரது தான் தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வராங்க, ஓகேங்களா? 4.72 million, டேட்டா இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு மட்டும்தான், புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ 1000 பேருக்கு 42 பேர் அன்எம்ப்ளாய்டாக தமிழ்நாட்டில் இருப்பாங்க, இந்தியா வந்து 50 பேர், அவ்வளோதான், சரிங்களா? இந்தியாவில் 1000 பேருக்கு வேலை இல்லாமை, சரிங்களா? தமிழ்நாட்டில் 42, இந்தியாவில் வந்து 50. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு எக்கனாமி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, சரிங்களா? இப்போ சிலபஸில் கவர் பண்ணாத ஒரு டாபிக் இருக்கா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% ஆஃப் த சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் இந்த 3 கிளாஸஸில், சரிங்களா? பிகினிங் கிளாஸஸ்லேருந்து வந்திருந்தீங்கன்னா
ஸோ இப்போ என்னன்னா இதை தவிர்த்து புக்கில் நீங்கள் வந்து இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும்னா, ஸோ நான் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவும் கம்பைல் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா. இதை தவிர்த்து நான் புக்கில் இன்டெப்த்தாக படிப்பேன், அவங்கள மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா சில முக்கியமான லெசன்ஸ் மட்டும் இருக்குது புக்கில் சரிங்களா. அந்த லெசன் மட்டும் சொல்கிறேன். டுவெல்த்தில் நேஷனல் இன்கம் அப்படின்ட்டு ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் இருக்கும், அந்த ஒரு லெசனை மட்டும் படிச்சுங்க தட்சணா. அதான் அவங்க சிலபஸில் வந்து கவர் ஆகுது சரிங்களா. 12th புக்கில் நேஷனல் இன்கம் அப்படின்ட்டு ஒரு லெசன் இருக்குது, அந்த ஒரு லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. அப்புறம் 11th புக்கில் சரிங்களா, 7th யூனிட் 11th எக்கனாமியில், 7th யூனிட், 8th யூனிட், 9th யூனிட், 10th யூனிட், 7, 8, 9, 10, 11 சரிங்களா. இதில் ஒரு 5 யூனிட் இருக்கும், 12th ஒரு லெசன். இந்த 6 லெசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கான சிலபஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் சரிங்களா. ஆல்மோஸ்ட் 70%லேருந்து 80% உங்கள் சிலபஸில் கவர் ஆகிடும். ரிமைனிங் 10th அண்ட் 9th நீங்கள் பார்க்க வேண்டியது தான் இருக்குது. சில டாபிக்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நிதியை பற்றி எந்த புக்லையுமே கொடுக்கல. சின்ன புக்கில் மேபி கொடுத்துருக்கலாம், 11th 12th அந்த அளவுக்கு அதை பற்றி ஒன்றுமே போடலை. நிதி பாலிட்டி புக்கில் இருக்கா, அப்போ பாலிட்டி புக் தான் படித்தாங்க. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்னா பாலிட்டியில் தான் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பட் எக்கனாமியில் உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா. அது பாலிட்டியில் கொடுக்கல. ஸோ பாலிட்டி கிளாஸ் வரும்போது இல்லை பாலிட்டி நோட்ஸ் வரும்போது அதை பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா. சிலபஸ் மட்டும்தான் இதில். 11th புக்கில் ஊரக பொருளாதாரம், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் சரிங்களா, இந்தியாஸ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அப்புறம் வந்து ரூரல் எக்கனாமி. ஸோ இந்த ரெண்டு யூனிட்ல என்ன கவர் ஆகும்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த ஹெல்த்து, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே அதில் கவர் ஆகும். மேபி அதுலேருந்து டைரெக்டான க்வெஸ்சன்ஸ் வந்து ஹிட் ஆகலாம் சரிங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்க முடியல, ஏன்னா அது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படலை. ஏன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் இல்லை ஒரே ஒரு க்வெஸ்சன் வரலாம். சப்போஸ் நம்ம எடுக்கலான்றதுனால மேபி அதுலேருந்து ஃபுல்லாக வரலாம். அந்த ரெண்டு யூனிட்டை தயவு செஞ்சு நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா. டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஆமாம், ஊரக பொருளாதாரம் ரொம்ப சின்ன யூனிட் தான், அதில் ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுட் அண்ட் ஒர்க் ப்ரோக்ராமு, ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா, அது மாதிரி இந்திரா ஆவாஸ் யோஜனா, இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இயர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4-5 டேபிளேஷன் இருக்கும். அப்படியும் மீறி அந்த 2 லெசன் படிக்க முடியலையா, அதில் ஹைலைட் பண்ணிக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாக்ஸ் பண்ணியிருக்கிறது, அப்புறம் இது மாதிரி தனியாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குது, அதை மட்டும் படிச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும் சரிங்களா. 10th ரெண்டு வால்யூம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது ரெண்டு வால்யூம் ஊரக பொருளாதாரம், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். இந்த 2 லெசன் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன் சரிங்களா, ஏன்னா இந்த 2 லெசன்லேருந்து கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும், டைமும் கிடையாது, எக்கனாமிக் கிளாஸஸ் ஃபினிஷ்ட் சரிங்களா. அதனால் இந்த 2 லெசன் மட்டும் கன்ஸ்ட்ரெயின்டாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு எக்கனாமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து தான் ஆகணும் சரிங்களா. உங்களால் முடிஞ்சால் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் சொன்னதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு பண்ணுறாதீங்க. அதில் எது அதிகம் எது கம்மின்றது ஏதாவது ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு என்ன புரியுதோ அந்த ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு, அப்புறம் செகண்ட் ஆந்திரா, தேர்டு கர்நாடகா அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடிஞ்சால் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா. அது மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து சொல்ல மாட்டேன் சரிங்களா. நான் வந்து எப்படியாவது ஷார்ட்கட் போடலாம், இப்போ அவங்க வேறு மாதிரி ஷார்ட்கட் போடலாம், உங்கள் மைண்டுக்கு இது இப்படி ஷார்ட்கட் போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா, அது மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டுக்கோங்க புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து 10th புக்கில் எல்பிஜி மாடல் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 10th ரெண்டு வால்யூம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த ரெண்டு வால்யூமில் எக்கனாமியில் ஒரு 5 லெசன் தான் இருக்கும். இப்படி தான் அந்த 5 லெசனை ரெஃபர் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமி கவர்டாக தான் தெரியும். இதில் இந்த ஆற்றல் செகண்ட் வந்து பேங்கிங், டாக்ஸேஷன், வங்கி ஓகேங்களா, நிதி இதெல்லாம் வந்து உங்கள் சிலபஸில் இல்லை, பட் அது இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் உங்களுக்கு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரெஸ்பான்சிபிள் சரிங்களா. ஏன்னா சிலபஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். அதேமாரி நீங்கள் படிக்கணும்னா இப்போது தமிழ்நாடு எக்கனாமி எடுத்தேன் இல்லையா, அதுலேயே பேங்கிங்னு தனியாக ஒரு சின்ன டாபிக் புக்கில் இருக்குது, அந்த டாப்பிக்கை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் சரிங்களா. அதேமாதிரி இந்திய இந்திய பொருளாதாரம் படிச்சிங்கன்னா 7th யூனிட்ல பேங்கிங்னு ஒரு டாபிக் இருக்கும், டாக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ரெண்டு டாபிக் நான் எடுக்கல சரிங்களா, ஏன்னா அந்த ரெண்டு டாபிக் மேஜராக உங்களுடைய இதுவில் வந்து கொடுக்கல. ஏன்னா பேங்கிங் நேஷனலைசேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக், டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக், இது ரெண்டுமே வந்து வரும். செகண்டு ஃபிஸ்கல் பாலிசி ஓகேங்களா, நிதி கொள்கைகள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். இது மூணுமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். இது மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் பேங்கிங்கும் வரும் ஓகேங்களா, ஃபிஸ்கல் பாலிசியும் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டாப்பிக்கும் வரும். இது மூணுமே டாக்ஸேஷனும் வரும் சரிங்களா. இது மூணுத்தையுமே தெரிஞ்சாதான் இந்த டாபிக்ஸ் வந்து மூவ் பண்ண முடியும்.
ஃபைவ் இயர் பிளான்ஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு சரிங்களா. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியும் பேசிக்ஸான க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான். அதுக்காக டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? படிச்சாதான் டவுட் வருமா? நோட்ஸே ரொம்ப அதிகமாக இருக்குன்றீங்களா? அப்புறம் சிலபஸ் சார், இந்த க்வெஸ்சன் சிலபஸ்ல இருக்கு, நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா. சிலபஸை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஆல்மோஸ்ட் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணிட்டேன் சரிங்களா. அதில் ஏதாவது கவர் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. அதோட சோர்சஸ் அது எங்கே இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் இல்லையா. ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா டிஎன்பிஎஸ் வெப்சைட்ல? ஜிகே க்வெஸ்சன் நான் சொல்றது சரிங்களா. ஜிகே க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கேஸ்ன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும் சரிங்களா. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டேட் போட்டிருக்கும், அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வரும். அது ஜிகே க்வெஸ்சன் தமிழில் வந்து ஆன்சர் கிளிக் பண்ணியிருக்க மாட்டாங்க, இங்கிலீஷில் தான் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கிடைக்காது. நீங்களே வேணா வேறு யாரோ மாற்றி மாற்றி வேணால் பண்ணிக்கலாம். நான் அந்த கொஸ்டின் பேப்பரை கையில் தான் எழுதிட்டு வரணும் அப்படின்னா கூட சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எழுதிட்டு வரேன், நீ அந்த கொஸ்டின் எழுதிட்டு வா, ரெண்டுத்தையுமே போட்டு பார்த்தா எவ்வளோ வருது அப்படின்னு ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் பண்ண முடியும். அதில் எல்லாத்துக்குமே ஆன்சர் டிக் பண்ணியிருப்பாங்க. இல்லை யாராவது படிக்காத இருக்கிறாங்க டிடிபி பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து வேணா டைப் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான் வரும். மேக்ஸிமம் அது மாதிரி ஜிகே கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு தப்பு எந்த அளவுக்கு தப்பு பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். புது புக் தான் பட் அந்த கான்செப்ட் ஓரியன்டாக சொல்கிறேன் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொள்கையை யார் சொன்னது அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. பட் அந்த குவஷன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை சரிங்களா. ஜென்ரலாக எக்கனாமின்னு பார்த்தா வேலை இல்லை அப்படின்றத கீனை சொல்லியிருக்காரா, இல்லை மால்த்தை சொல்லியிருக்காளா, பாப்புலேஷன் பாலிசி, அப்புறம் வந்து சேஸ்லான்னு சொன்ன இல்லையா, அது அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் நியூ புக்கில் இருக்குது. மேபி அதை அப்படியே டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் கொஸ்டின் பேப்பர் அந்த டைம் டஃப்பாக இருந்தால் இல்லை ஈஸியாக இருக்குது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எக்கனாமியில், அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஃபார் பியூவுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.